महादेव शिवो रुद्र शङ्करो नीललोहितः ईशानो विजयो भीमः देवदेवः भवोत्पवः आदित्यात्मकश्री एकादशरुद्राभ्यां नमः सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः हनुमते नमः श्रीहरये नमः आपातालनभस्थलाण्डभुवनब्रह्माण्डमाविस्फुरते ज्योतिस्फाटिलिंगमूलिवत्न्तुवान्ता मृत अस्तौकालुतमीशमश रुद्राणुुवाका जपन् ध्यादीशुद्ध्रुतपम विप्रो भिषिंचे शिव ब्रह्मांडव्यादेहा भसीमुचा भासमाना भुजंग कंठे कपर्दा का कलित शशिकलाश्चण्डकोदण्डहस्ताः त्र्यक्ष्या रुद्राक्षमालाः प्रणतभयहराः शाम्भवा मूर्तिभेदाः रुद्रा श्रीरुद्रसूक्तप्रकटितविभवा न प्रयच्छन्तु सौख्यं सञ्च मे मयश्च मे प्रियं च मेऽनुकामश्च मे कामश्च मे सौमनसश्च मे च मे श्रेयश्च मे वश्य मे यशश्च मे भगश्च मे द्रविच मे यंता चेधर्ता चे क्षेम्च मे धृति मे विश्व च मे महच मे संविच् मे ज्ञात्र मे शूच मे प्रसूच मे सीर च मे लयश्च मृत च मे मृत मे यक्ष मे मे जीवातुश्च मे தீர்காயத்வஞ்சமே நித்ரஞ்சமே பயஞ்சமே சுகஞ்சமே சயனஞ்சமே சூஷாச்சமே சுதினஞ்சமே எவ்வளோ அருமையான பிரார்த்தனை சூஷாச்சமே சுதினஞ்சமே அப்படின்னு பிரார்த்திக்கிறார் வேதம் ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் எது நல்ல நாள் அப்படின்னு சொன்னா பகவத்குண சல்லாப கதா கதாபீயூஷ வர்ஜிதம் தர்தினம் துர்தினம் மண்ணே மேகச்சன்னே நதுர்தினம் அப்படின்னு விஷ்ணு புராணம் பகவத் ஸ்மரணையோட பகவத் சரித்திரத்தை சொல்லி பகவன் நாமாவை சொல்லி பகவன் நாமாவை கேட்டு பகவானை தரிசனம் பண்ணி பாகவதால் பார்த்து எந்த ஒரு நாள் நமக்கு செலவழியறதோ அந்த நாள் தான் நல்ல நாள் ஒரு நாள் அப்படி இல்லாமல் பேடுத்துன்னு வச்சுக்கோங்க அது துர்தினம்னு சாஸ்திரம் சொல்ல வேண்டாம் இந்த சிஸ்டத்துலேயே இருக்கிறவ அந்த குழந்தைகளுடைய நிர்பந்தத்துக்காக அமெரிக்கா ஆப்ரிக்கான்னு பேடுவா பேட்டு பேட்டு வந்தவுடனே அவளை கேட்டா எப்படி இருந்தே பேட்டு வந்தேலாம் அப்பாடா வந்தேங்கிறா ஏன் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு சரியாக வராது நம்ம ஊர் தான் நமக்கு சௌரியம் இந்த ஜெயிலில் வச்சா மாதிரி இருக்காது ஒரு கோவிலாக குளமாக எங்கேயோ அவள் பாட்டுக்கு காலத்தால் பூட்டிகிட்டு போயிடுறா மாமி சொன்னா பூட்டிட்டு போயிடுவா வாசலை சாவியை உள்ளே தூக்கி போட்டுட்டு போயிடுவா அப்புறம் சாஞ்சாலம் அவ வரப்ப இருந்தால் நான் செவத்தை பார்த்துட்டு இருக்கணும் டிவியை இருக்கணும் வார எண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அழிச்சுன்னு போவேன் இதெல்லாம் பிடிச்ச வாளுக்கு பிடிக்கிறது நான் அத வா வாளுடைய உலகத்தில் எத்தனையோ விதமான வாழ்க்கை முறை எத்தனையோ ஜீவராசிகள் வாழறது வாழாமையாக இருக்குது கொஞ்சம் யோஜனை பண்ணினா இத்தனைக்கு மத்தியில் பகவான் நமக்கு இப்படி ஒரு பாக்யத்தை கொடுத்துருக்கானேங்கிறது புரியும் அதுதான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அநாத்திய வித்யா வாசனையா அஸ்மின் மகதி பிரவர்த்தமானே சம்சார சக்கரே விசித்ராபிகி கர்மகதிபிகி விசித்ராசு யோனிஷு விசித்ராபிகி கர்மகதிபிகி வாசனையினால கர்மா கர்மாவனால வாசனை இதனால ஜென்மா இது எப்படி இருக்குன்னால் பலவிதமான கர்மாக்களாக இருக்குது கர்மகதிபிகி விஜித்ராசு யோனுஷு அந்த கர்மாவனுடைய வாசகையினால பலவிதமான யோனிகளில் பிறக்கிறோம் யோனின்னா ஜென்ம பலவித ரூபத்தில் புனப்புனகா ஜனித்வா ஒரு தடவை ரெண்டு ரெண்டு தடவை இல்லை பாம்புன்னா அதில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை பிறவியும் அடைஞ்சுட்டு தான் அடுத்ததை தாண்டி ஆகணும் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான் மெய்ய உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு அப்படிங்கிறார் மணிவாசகர் சிவபுராணத்தில் சொல்லும்போது எத்தனை ஜென்மா உண்டோ அத்தனை ஜென்மாவையும் எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு பகவான் கொடுத்தான் அப்படிங்கிறது தான் ஒரு நினைச்ச ஸ்மரணியம்ங்கிறது பகவான் நமக்கு பண்ணின கிருப நமக்கு பண்ணின கிருபை அப்படின்னா என்ன நல்ல வீடு நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல செல்வம் நல்ல கீர்த்தி நல்ல புகழ் கீர்த்தி ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் இதெல்லாம் மட்டும் இல்லை முதல்ல இத்தனை பிறவைகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு பிறவியை கொடுத்துருக்கானே ஒரு நாய் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் யோஜனை பண்ணிக்கோ இந்த தெருவில் பிறந்ததுன்னா அதோடய ஜென்மம் இதோட முடிஞ்சு கொடுத்து குட்டியாக பிறந்ததுன்னா இந்த தெருவுக்குள்ளேயே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கும் யாராவது போட்டால் சாப்பிடும் இதை தாண்டி அடுத்த தெருவுக்கு போய்டுனா பத்து நாள் வலுன்னு கொழைச்சுன்னு வந்துடும் அதை போக விடாது படிக்க ஜென்மா முழுக்க அப்படியே முடிஞ்சு போயிடுது சின்ன குருவிகள் காக்காய்கள்னு எடுத்துட்டா இப்படி ஒன்று ஒன்றையும் யோசனை பண்ணால் நான் தான் நினச்சிப்பேன் இந்த காரில் எல்லாம் போகிறதே நம்ம கதவை திறந்து வச்ச சமயத்துக்கு கொசு வந்துடும் கதவை மூட்டினா கொசு பறந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் தூரம் போக போக போகாது ஒரு இடத்துல கதவை திறந்தப்பறம் போகும் எங்கேயோ திருச்சியில் ஏறின கொசுவை கொண்டு போய் நம்ம விழுப்புரத்தில் விடுவோம் ஐயோ இது என்ன பண்ண போறதோட நினைப்பேனா அதோட பந்துக்களெல்லாம் எல்லாம் பிரித்து அயிச்சுன்னு வந்துட்டேன் நாம இது எங்கே போகும் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் வருத்தப்படுவேனா அதுவா வந்து ஏறினது நம்ம பிடிச்சி உள்ள விடல எதுக்கு சொல்றேன்னா இது மாதிரி அந்த எல்லையே தாண்டி அதுக்கப்புறமே ஒன்றும் தெரியாமல் எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு போகிறது மணிக்கணக்கில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் அதுக்கு மத்தியில் பகவான் மனுஷியனாக இருக்கிறவாளே பொழுது விடிஞ்சா ஒரே மாதிரி பயத்து பழப்புக்காக உழைக்கிறவா எத்தனை பேர் இருக்கா இப்படி ஒன்று இருக்குன்னே வாளுக்கு புரியாதபடிக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு புரிய முடிஞ்சு புரிஞ்சிக்க முடியாதபடிக்கு ஓடியாகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் நாம் உழைச்சாலும் நமக்கு பகவான் நடுப்பில் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் பாருங்க இது மாதிரி ஒரு சத் சங்கம் இதெல்லாம் வந்து அபூர்வமான விஷயம் இல்லையா இதுதானே மனு இது இதுக்கு தானே அந்த தமிழில் ஒரு வச்சனம் உண்டு இறை தேடுவது அப்படிங்கிறது உயிரினங்களுடைய அடையாளம் இறை தேடுவதோடு இறைவனையும் தேடுவது மனிதனுடைய அடையாளம் வெறும் இறைய மட்டும் தேடினா அது ஜீவராசிகளுடைய அடையாளம் இறை தேடுவதோடு இறைவனையும் தேடுவது அப்படிங்கிறது மனிதனுடைய அடையாளம் அதில் நமக்கு பகவானை காமிச்சு கொடுக்கறதுக்கு உள்ள சாஸ்திரங்களில் பிரதானமான வேதத்தில் பகவானுடைய சர்வ வியாபகத்துவத்தை சொல்லக்கூடியதான பகுதியாக ருத்ரம் அமையர் பகவான் அப்படின்னு சொன்னால் கோவிலில் வந்து இந்த வடிவத்தில் இருப்பார் அந்த வடிவத்தில் இருப்பார் அப்படின்னு நினைக்காத உலகத்தில் உள்ள எல்லா வடிவமுமே பகவான் தான் அப்படின்னு மேதன் சொல்ல போகிறது ஆனால் எல்லா வடிவத்துக்கும் ஒரு சூக்ம வடிவம் இருக்கு அந்த சூக்ம வடிவம்தான் லிங்கம்ங்கிறது ஆபாத்தால நபஸ்தலாண்ட புவன பிரம்மாண்ட மாவிஸ்புரத்து லிங்கம் அப்படின்னா அடையாளம்னு சொன்னேன் நம்ம கோவிலில் போய் சிவங்கோவிலில் பார்க்குறோம்னா லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்துக்கு மேல் பக்கத்தில் பார்த்தா விஷ்ணு ருத்ரால் இருக்காள் அடுத்த பிராகாரத்தில் பார்த்தா கணாதி தேவதி கணாதி கண கணபதி முதலிய தெய்வங்கள்லாம் இருக்குது அதுக்கு அடுத்ததில் பார்த்தா அஷ்டதிக் பாலகர்கள் நவகிரகங்கள் இருக்கு அதுக்கு அடுத்ததில் பார்த்தா சரித்திரங்கள் ஏகப்பட்ட சிருஷ்டியாதி விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது நமக்கு என்ன மெசேஜ் அது ஒரு ஸ்கூல் அது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கா கோவில்ன உடனே ஒரு எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் கூட சொல்ல முடியாது அதை ஏதோ ஒரு ஷோ காட்சி மாதிரி நினச்சிட்டு இருக்கா இல்லை அது நம்ம மதத்தில் எதுவுமே நமக்கு போதிக்கிற மாதிரி தான் இந்த கோவில்ங்கிறது ஒரு ஸ்கூல் இப்படி இருந்த அந்த பரமாத்மா தான் இப்படி ஆயிருக்கார் அப்ப இப்படிங்கிறதே அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு பிரபஞ்சத்தில் அதனால கெட்டது நல்லதை மட்டும் சொல்லாம கெட்டதையும் சேர்த்து சொல்றோம் நாம ஏன்னா இது எல்லாமே பகவானுடைய ஸ்வரூபந்தான் அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய அடையாளமாக கோவில் இருக்குது உன்னோட பார்வையில் கோராடு இருந்தால் உனக்கு எது தோன்றதோ அதுதான் பார்ப்பேன் இன்றைக்கி ஸ்கூலில் கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் கண்ட்ரியிலெல்லாம் ஒரு கல்ச்சர் உண்டு பல கலர் பாலை போட்டு அந்த குழந்தை எந்த பாலை செலக்ட் பண்ணுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சிங் அப்படின்னு எந்த கலரை செலக்ட் பண்ணுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி கோவிலில் போய் பார்த்தா உன் கண்ணில் எது படுறதோ அதுதான் உன் புத்தி உன் கண்ணில் எது அதுதான் உன் புத்திங்கிறது மகாபாரதத்தில் இப்படி சொல்லலையா ராமாயணத்தில் இப்படி சொல்லலையா அதில் எப்படி சொல்லலையா இதில் எப்படி சொல்லலையாங்களா அதில் இன்னும் எத்தனை நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதையே அவங்களில் மாட்டேங்கிறது எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஏன்னா சாஸ்திரங்கிறத எல்லாத்தையும் தான் பேசி ஆகணும் அர்த்த சாஸ்திரம் காம காமசாஸ்திரம் இருக்கு வாத்ஸ்யாயனர்னு ஒருத்தர் காமசாஸ்திரத்தை பற்றி எழுதியிருக்கார் அந்த காமசாஸ்திரத்தை எடுத்து பாடம் எடுத்தோம்னா இந்த பரமார்த்தான் இந்த வேதாந்த பாடம் எடுக்கிறார் அந்த பாடத்தை ஒருத்தர் கேட்டார்னா ஒன்றையே சன்னியாசம் வாங்கிக்கலாம்னு தோணும் அதே சன்னியாசி அந்த காமசாஸ்திர பாடத்தை கேட்டார்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணும் உடனே கல்யாணம் கல்யாணமணின்னு கிளம்பலாம் அப்படின்னு தோணும் அது மாதிரி தான் இருக்குது எல்லாமே இருக்கு நாம் எதை எடுத்து கொடுக்குறோம் எந்த அளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் அது வாசனை பல பிறவி இப்ப ஒரு நாய் நறுக்கி காமத்தை நீங்க டீச்சிங் பண்ண வேண்டாம் அதுக்கெல்லாம் என்ன செக்ஸி எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாள என்ன அந்த காமமோ ஆகார விஷயமோ வாக்கோ காமமோ யுகோபஸ்திருத்திரி ஜயஹா அப்படிங்கிறது பாகவதம் சாப்பிடணுங்கிற உணர்ச்சி காமம்ங்கிற உணர்ச்சி எல்லா பிறவிகளுக்கும் உண்டு அது வாசனையாக இருக்கிறதுனால அதை நீங்கள் டீச்சிங் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு மனுஷ குழந்தையாக இருந்தால் பிறந்து அதை எடுத்து அதை கொண்டு போய் நம்ம ஸ்தன்யத்தில் வச்சு அம்மா பால் கொடுக்குறாள் ஒரு பசுமாடு ஒரு மான் ஒரு மிருகங்கள் காட்டில் குட்டி போடுறது அதுக்கு எந்த தாயார் அதை எடுத்து நாக்கில் உள்ள கோழைகளை வழித்து விட்டு கண்காதுல உள்ளதெல்லாம் வழித்து விட்டு அதை பிடிச்சி கொண்டு வந்து பால் குடிக்கிறா மாதிரி பழக்கிறாள் அதுவா நக்கி நக்கரா அந்த தாயார் நக்கும் உடம்புல உள்ளதெல்லாம் நக்கி அது இதுவா ஏந்துன்னு தத்தி தாடின்னு கரெக்டாக அந்த ஸ்தன்யத்தை நோக்கி போகிறது பால் குடிக்கிறத நோக்கி போகிறது இது யாராவது சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு எப்படி அந்த அதுக்கு எப்படி தெரிஞ்சு இப்போதான பிறந்திருக்கு அது ஒரு மனுஷிய குழந்தையாக இருந்தால் கூட அம்மா பழக்கினால்னு சொல்லலாம் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியை பார்த்தேன்னா அதுக்கு பழக்கவே வேண்டாம் நாம அது எடுத்த உடனேயே தட்டி தடுமாறி போய் பால் குடிக்க போகுமா அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா கங்காருவை என்ன தட்டு தடுமாறி வந்து அம்மா பையில் உட்காந்துக்கும் அது கையை பிடிச்சி அம்மா எடுத்து உட்காந்து விற்கிறான்லாம் என்ன இந்த பையில் கங்காரு குட்டியை இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா என்ன ஜென்ம ஜென்ம இதே காரியத்தையே பண்ணிருந்தா சாப்பிட்டுட்டே இருக்கிற தேவையே கரண்ட்டு போச்சுன்னா இருந்தாலும் கரெக்டாக சாப்பிட முல நம்ம கரண்டு பெடுத்துனா கறி எங்கே இருக்குது கூட்டங்கள் இருக்குது எங்கே இருக்குதுன்னு தடுமாறுறமா என்ன கரெக்டாக இலையில வச்சு வாயிலையும் போடுறோம் ஏன் கண்ணில் போட்டுக்கிறோமா மூக்கில் போட்டுக்கிறோமா இது எப்படி அபியாசமோ அதுதான் அபியாசம் அதனால் அதுக்கெல்லாம் ஒரு சாஸ்திரம் அதுக்கெல்லாம் ஒரு இது தேவையே கிடையாது அது நமக்கு வேண்ட அதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அந்த உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கவே இருக்குது அதனால் அதை இளமரவா காய்மரவா வச்சுட்டு நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான பேரின்ப நிலையை சொல்லணும் இந்த கோவில்லாம் நமக்கு அதை தான் காமிக்கிறது ஸ்தூலமாக இருக்க சூக்மமாக இருக்கக்கூடிய லிங்கம் ஸ்தூலமாக இருக்குது இந்த ஸ்தூலமான இத்தனை பிரகிருத்திக்கு காரணம் இந்த சூக்மந்தான் அப்படிங்கிறது தான் ஆரம்பம் இதை வர்ணிக்கிறது அதோடு மட்டும் இல்லை இந்த பாப்ப இந்த ருத்ரத்தோட மகி மேலே இன்னொரு விஷயதமும் விட்டுவிட்டேன் பொதுவாக இந்த பாப நிவர்த்திக்கு பலவிதமான பிராய்ச்சித்தங்கள் சாஸ்திரத்தில் சொன்னாலும் அனசன பாராயணம்னு பேர் வேதத்தை ஒரு நாள் முழுக்க கார்த்தால் நாலு மணிக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு வேதத்தை ஆரம்பித்தோம்னா ராத்திரி ஏழு மணி ஆகும் மந்திர பாகங்கள் சாப்பிடாமல் நான் ஸ்டாப்பாக பாராயணம் பண்ணினா சம்விதம் முழுக்க பாருலாம் ஒரு நாளில் பாராயணம் பண்ண முடியும் அதுக்கு அனசன பாராயணம்னு பேர் அப்படி பண்ணினா இது யாஜவல்யஸ்மிருதி வச்சனம் வேதமேக குணம் ஜப்துவா ததநெய்வ விசுத்தியதினிங் ஜப்துவா தக்ஷணாதேவ சுத்தியதித்தன் வேதத்தை ஒத்தன் ஜபம் பண்ணினான் அப்படின்னு சொன்னா ததன்னைவ சுத்தியதி ஒரு பகல் முழுக்க பாராயணம் பண்ணினா அந்த பகலுடைய முடிவில் அவன் சுத்தியாரா பாராயண பூர்த்தி சமயத்தில் அவனுடைய பாபங்கள்லாம் போகிறது ருத்ர மேகாதசினி ஜப்துவா ருத்ரத்தை ஒரு தடவை ஜபிச்சான் அப்படின்னா தக்ஷணாதேவ சுத்தியதி அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லை பல புராணங்களில் இதை பற்றின மகிமைகள்லாம் இருக்குது ஏன்னா நம்ம பாகவத ராமாயணம் மகாபாரதம் இப்படியே சுற்றி சுற்றி சொல்லிகிட்டே இருக்கோம் செக்குமாடு சுற்றி வரா மாதிரி மற்ற புராணங்கள் கிட்ட நம்ம போகிறதே கிடையாது போனால் ப நாயன்மார்களுடைய தேவாரம் ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் இல்லை ஒரு சுவாரஸ்யம் சொல்லட்டுமா ஆச்சாரியாளுடைய ஆதிசங்கரனுடைய பாஷ்யத்தில் பாகவதத்துலேருந்து எடுத்ததே கிடையாது அவர் எல்லாம் விஷ்ணு புராணம் தான் புராணம் தான் பிரமாணமான வச்சனம் அப்படின்னு எடுத்திருக்கார் அவர் அது மாதிரி நாயன்மார்களுடைய தேவாரங்களை முழுக்க எடுத்தோம்னா இவா சொல்கிறாளே இப்படி சொல்கிறாளே அப்படி சொல்கிறாள்னா எல்லாம் புராணங்களில் இருக்குது శ్రూయతే హి కూర్మపురాణే అత్ర పూర్వ ఋషీకేశో విశ్వాత్మా దేవకీసు ఉచ వత్సరం కృష్ణ సదా పాశుపత వ్రత భస్మోద్ధూత సర్వాధ్యయనతత్పర ఆరాధయన్హరిశంభు కృ పాశుపత వ్రతం ఇది లైంగ్య లంగ్యపురాణ స్వత్పత్య జాపరుద్రం భగవాటివారం జలెస్థిత ஹரிவம்சேஜ பாஸ்வத் திரிபுன்றோ பசிதை சிதா சன் மௌனி ஜடி வல்கலவான் முக்குந்த நிரந்தரம் சேதசி சந்திரச்சூடம் விசிந்தையன்னு பஞ்ச ஜஜாபர்ணான் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் எப்படி ஜபம் பண்ணினான்ங்கிறதெல்லாம் இருக்குது இந்த ருத்ரத்தை எப்படி ஜபம் பண்ணினார் பகவான் பாசுபதத்தை அடையறத்துக்காக ஜபம் பண்ணினது குழந்தை அடைவதற்காக ஜபம் பண்ணினது அப்படின்னு இந்த ருத்ர ஜபத்தினுடைய மகிமைகள்லாம் சொல்லின்னு போகிறாள் புராணங்கள்லேருந்தெல்லாம் விடுத்து அப்போ ஏற்பட்ட உயர்ந்த ருத்ரம் இது ஆரம்பிக்கிறதே ஓன் நமோ பகவதே ருத்ராஜா அப்படின்னு சொல்றோம் நாம பொதுவாக இது வந்து இது நேர் வேதத்தில் அது கிடையாது விகிருதி இது பிரகிரு இல்லை அது கிடையாது நமஸ்தே ருத்ரமண்ய உதோத இஷவே நம அப்படின்னு தான் யாஜுஷத்தில் ஆரம்பம் யஜுர்வேதத்தில் நம்ம பெரியவாள்னா சேர்க்கும் போது நமோ பகவதே ருத்ராயா அப்படின்னு ஆரம்பிக்கிறாள் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு தெரியும் ஒன் நமோ பகவத்தே நாராயநாயா அப்படிம்போம் ஒவ்வொரு இதுக்கும் நமஸ்காரம் பண்ணுறது சாயா சம்யா சுவர்ச்சலாம்பா சமேத ஸ்ரீ சூரிய நாராயண பரபிரம்மணே நமஹா ஓன் நமோ பகவதே ஓன் நமோ நாராயணாயா அப்படின்போ இந்த ஓன் நமோ நாராயணாயான்னு அந்த சூரிய நமஸ்காரத்துல இருக்கான்னு அப்படி கிடையாது சூரிய நாராயணர்கிற வச்சனத்தினால ஓன் நமோ நாராயணாயா அப்படிங்கிறத நாம் சேர்த்துக்கிறோம் அது மாதிரி இந்த இடத்துல ஓம் நமோ பகவதே ருத்ராயா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு என்ன விசேஷம்னா இதுக்கு ஒரு விசேஷத்தினால சொல்கிறாள் இதானியம் ருத்ரோபனிஷதர்த்தம் வியாசியமாக இது வந்து பொதுவாக ருத்ரத்துக்கு பாஷ்யம் மண்ணினது சாயனாச்சாரியால் தான் பிரதான பாஷ்ய வேதம் முழுக்க பாஷ்யம் மண்ணினவர் சாயனாச்சாரியால் அப்படின்னு ஒரு மகா அவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ருங்கேரி பீடத்தில் அலங்காரம் பண்ணாரே வித்யாரண்யால் வித்யாரண்யாலோட தம்பி அவர் வித்யாரண்யால் சாயனாச்சாரியார் அப்படின்னு ரெண்டு பேர் வித்யாரண்யால் ஸ்ருங்கேரி பீடத்தில் பன்னெண்டாவது பீட்டா பதிமூணாவது பீட்டாதிபதி அவர் சாயனாச்சாரியால் அவருடைய தம்பி அந்த வித்யாரண்யால் தான் ஹரிகர புக்கர் எல்லாம் தயார் பண்ணினதே இந்த ஹிந்து சாம்ராஜ்யத்தை திருப்பி ஸ்தாபிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே வித்யாரண்யால் தான் எப்படி சாணக்கியன் நவநந்தர்களை தயார் பண்ணினானோ அது மாதிரி சாணக்கியனுடைய சரித்திரத்தில் அது மாதிரி இந்த வித்யாரண்யாலுடைய சரித்திரத்தில் இஸ்லாமிய படையெடுப்பும் போது இந்த தேசம் பாழான சமயத்தில் ஹரிஹர புக்கர்களை தயார் பண்ணி மாலிக்கபூரோட காலத்துல காலத்தில் அப்போ தான் ரொம்ப கஷீ அவன் இந்த இஸ்லாமிய படையெடுப்பில் சவுத் இந்தியா எண்டு பரியந்தான் வந்தது மாலிக் கபூர் தான் அப்புறம் வந்தவாடெல்லாம் கொஞ்சம் தான் வந்துட்டு போனான் இந்த மாலிக் காலம் காலந்தான் ரொம்ப ஒரு கொடூரமான காலம் பொதுவாக வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியம் பேச மறக்கணும்னா பொதுவாக எல்லாத்தையும் மறந்தால் அவன் சவுங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் தமிழில் இந்த கிராமத்து பாஷையில் திரு சவுங்க அவன் ஸ்வரண அர்த்தம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதை ஞாபகம் வச்சுன்னு ஆகணும் எல்லாத்தையும் மறக்க முடியாது எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு நாம் என்ன இதுவா உணர்ச்சி அற்றவர்களா இஸ்லாமியர்களால் இந்த தேசம் படையெடுத்து சர்வநாசம் பண்ணப்பட்டதுங்கிறது மறைக்கப்பட முடியாத உண்மை அதில் மாளிகப்பூர் அப்படிங்கிறவன் வர காலத்தில் ஸ்ரீரங்கம் மதுரை மீனாட்சி கோவில் இதெல்லாம் ஒரு நாற்பத்தி மூணு வருஷம் தொடர்ந்தாப்பில் பூட்டியாச்சு அந்த ஹரிஹரர் புக்கருங்கிற அவர்களுடைய பையனோ மாப்பிளையோ கம்பனன்னு பேர் அவனுக்கு கம்பண்ணன்னு பேர் அந்த கம்பண்ணன் தான் அவனுடைய சம்சாரத்துக்கு கங்கான்னு பேர் அவர்களோடு வந்து இந்த மாளிகப்பூர் இதெல்லாம் விரட்டி அடிச்சு இந்த கோவில்களெல்லாம் திரும்பி திறந்து நாயக்கர்களெல்லாம் இந்த இடத்துல ராஜாக்களா திருமலை நாயக்கர் முதலியவர்கள்லாம் இந்த ஹரிகர புக்கர்களுடைய பிரதிநிதி இவர்கள்லாம் அரிகர புக்கர்களுடைய பிரதிநிதி இந்த அரிகர புக்கர்கள்ங்கிற அந்த இந்த சாம்ராஜ்யத்தை கலப்பி விட்டது வித்யாரண்யா வித்யாரண்யாவுடைய தபஸ் அது சரஸ்வதியினுடைய அம்சம் எங்கள் தாத்தா ஒரு விஷயம் சொல்லுவார் வேத பாஷ்யம் சொல்லும்போது வித்யாரண்யால் சொன்னார்னு தான் சொல்லுவார் சாயனாச்சாரியால் சொன்னார்னு சொல்ல மாட்டார் ஏன் அப்படின்னா உண்மையில பாஷ்யத்தை தயார் பண்ணினது வித்யாரண்யால் தான் அதை எழுதினது தான் சாயனாச்சாரியார் ரொம்ப பேருக்கு அது தெரியாது சாயனாச்சாரியால் இப்போ ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் எழுதினவாள் சாயனாச்சாரியால் பேர் போற்று இத்தனை விஷயத்தை தானம் இது ரொம்ப பேருக்கு இந்த டிபேட் இருக்குது அந்த இந்த டிவியில் நடக்கிறது பாருங்க இதில் வந்து பல விஷயங்களை நம்ம இடத்துலேருந்தே எடுத்து பேசலாம் பாருங்கோ நம்ம மதத்துலேருந்தே நாஸ்திகவாதங்களை எடுத்து பேசலாம் பற்றியில அவனுக்கு விஷய தானம் பண்ணுறவனே நம்மடவன் தான் அவனுக்கு விஷய இந்த புராணத்தில் அப்படி இருக்கு அந்த புராணத்தில் அப்படி இருக்கு அந்த புராணத்தில் அப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றவனே அப்ப நாம என்ன பண்ணணும்னா எதிர்வரா பேசுறவாளுக்கு நாம தானம் பண்ணணும் அதுபோல் அது ஒரு ஒரு புரியறதுக்காக சொன்னேன் அவன் அவன் படிச்சுட்டு அதை பேசல அவன் வந்து இன்னொத்த சொன்னத எடுத்துக்கிறான் ஆனா சாயனாச்சாரியால் அப்படி இல்லை சாயனாச்சாரியால் பெரிய மகான் தான் அதில் ஒன்று ஆட்சேபனை கிடையாது ஆனால் அவருக்கு மேலே மகான் வித்யாரண்யா அப்படிங்கிறதுனால சூக்மமான விஷயங்கள்லாம் வித்யாரண்யால்கிட்டே தான் இது எடுத்துட்டது மாமா வாங்க அதனால் எங்கள் தாத்தா வித்யாரண்யால் வித்யாரண்யால் தான் சொல்லுவாள் இந்த எங்கள் வேதத்துக்கு வேத வியாக்கியானமே வித்யாரண்யாலோடது தான் அப்படின்னே சொல்லுவாள் ஏன்னா சரஸ்வதியினுடைய அம்சம் அவர் அதை ஆரம்பிக்கிறதே அத்திர अत्र केकादश नुवाकहा अनुवाकाह तत्र आद्यय भगवतः प्रसादः अष्टसु सर्वेश्वर सर्वेश्वरत्व सर्वात्मकत्व सर्वांतरयामीत्वाति रूपेण भगवन् ने नमस्कारः ततो दशमे भगवतः प्रार्थना प्रार्थनाह एकादशे भगवदंशभूत रुद्र संघ ప్రాథనేత్యేకాదశాత్మక శ్రీరుద్రాధ్యాయా త్ర తావ్ నిజ క్షయార్థం ఈశ్వరం ప్రసాదయ నమస్కరోతి నమస్తే రుద్రేతి హే రుద్ర రుద్రా ప్రణవదుఃఖద్రవక తే తవ మణ్యవే క్రోధాయ నమ అస్సు ఆరంభికరా ఇది మొదల్ల మొత్తం పదినూరు అణువాకం ఇది இதில் பதினோரு அணுவாக்கத்தில் முதல் அணுவாக்கம் அப்படிங்கிறது பரமேஸ்வரனுடைய கோபத்தினுடைய கோபத்தை தனிக்கரா மாதிரி கோபிச்சுக்காதே கோபிச்சிக்காதே கோபிச்சுக்காதே அப்படின்னு சொல்கிறா மாதிரி அப்புறம் சர்வவியாப்பியாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னால் சர்வேஸ்வர சர்வேஸ்வர சர்வேத்வர சர்வேஸ்வர சர்வாத்மக சர்வாந்தரியாமித்வாதி ரூபேன பகவன்னு நமஸ்காரகா சர்வேஸ்வரனாக இருக்கான் சர்வாத்மாவாக இருக்கான் சர்வாந்தரியாமியாக இருக்கான் அந்த பகவான் எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாகவும் தான் இருக்கான் எல்லாத்தினுடைய வடிவாகவும் அது அவன் தான் இருக்கான் அதற்குள்ள அந்தரியாமியாகவும் அவன் தான் இருக்கான் அப்படிங்கிறத வர்ணிக்கிறது மிச்ச ஒரு ஒம்போது எட்டு அணுவாக்கங்கள் அப்புறம் கடைசியில் உள்ள அணுவாக்கம் வந்து ரெண்டு அணுவாக்கம் பிரார்த்தனை மாதிரி இந்த முதல் அணுவாக்கம் அப்படிங்கிறது பகவானுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா வேதம்ங்கிறது மாதா புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு காலத்தில் ஒரு குழந்தைகள் அப்பாட்டை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத அம்மா தான் கெய்டு பண்ணுவாள் அம்மா எனக்கு இது வேணும்னா இப்போ நீ பேசாத அப்பா ஏதோ ஆஃபீஸ் கோபத்தில் இருக்கார் நீ பேசாமல் நான் அப்பா சாத சதுவாக இருக்கிற சமயத்தில் உனக்கு நான் பேசி வாங்கி தரேன் எனக்கு சைக்கிள் வேணும் ஏதோ அந்த காலத்து வாழ்க்கையே அபூர்வம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் எனக்கு ஒரு சட்டை வேணும் எனக்கு ஒரு இதை தான் குழந்தைகள் கேட்கும் அந்த காலத்தில் அடிப்படை தேவைகளை தான் கேட்பார்கள் அதுவே அபூர்வம் எங்கள் எங்கள் அத்து எங்கள் ஊருக்கு குண்டாந்தடி செட்டியார்னு ஒருத்தர் வருவன் குண்டாந்தடி சட்டியாருன்னு பேர் அவருக்கு என்னத்தினால் அந்த பேருன்னு தெரியாது எனக்கு அவர் துணி வியாபாரம் பண்ணுறவர் தீபாவளிக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி வருவர் அந்தால் எங்கள் பாட்டி உட்காத்தி வச்சு எட்டு நான் எங்கள் பாட்டிக்கு எட்டு பேரை ஆறு பேத்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி துணி எடுத்து சட்டையத்தக்கே கொடுப்பா அந்த ஜன்னல் கதவுக்கெல்லாம் போடுற மாதிரி நம்ம ஸ்க்ரீனு அது மாதிரி எங்களுக்கெல்லாம் சட்டை எல்லோரும் தீபாவளிக்கு பார்த்தா ஒரே துணியில் போட்டுருப்போம் மேச்சா அதுவே பெருமையாக இருக்கும் அது வாங்கி தைக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா எங்கள் தாத்தா சட்டை போட சட்டை போட விட மாட்டார் அவர் எப்போ பாரு வேஷ்டியை கட்டின்னு துண்டை கட்டினு தான் இருக்கணும் சட்டையை போட்டுக்க விட விடமாட்டாரவர் போட்டுக்க பார் அவர் இங்கே ட்ராவல் பண்ணுற சமயத்தில் தான் நாங்கள் சட்டை போட்டுப்போம் ராத்திரி குளிராக இருந்தால் சட்டை போட்டுப்போம் ரொம்ப அபூர்வம் அந்தந்த நம்ம டாக்டர் சின்னசாமி இருந்தால் எல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் ராயப்பேட்டையில் இருந்தால் ஆற்றுல எங்கள் தாத்தா தங்கியிருந்தபோது ஒரு ஃபோட்டோ எங்கள் தாத்தாவோட நான் உட்காந்துருக்கேன் சட்டையை போட்டு ட்ராயரை போட்டு நாலரை வயசும் அஞ்சு வயசோ இருக்கும் எனக்கு அப்புறம் தாத்தா கதை சொல்கிறார் தாத்தா மடியில் உட்காந்துருக்கேன்ண்ணா அப்படின்னு அதெல்லாம் பூனல் போடுற பிறந்து நான் பூனல் போட்டதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் அனுமதிக்கலை எங்கள் தாத்தா வேட்சி தான் கட்டிக்கணும்னு துண்டை கட்டி விட்ருவேன் அந்த துண்டும் அழகாக யூனிஃபார்மாக நீங்கள்லாம் இப்போ வாங்குறீங்களே பார்த்து அது மாதிரிலாம் கிடையாது வைதீகத்தில் எந்த வரதோ அந்த துண்டு தான் பச்சைக்கிறேன்னா பச்சைக்கரை சேப்பிறேன்னா சேப்பிறேன் இதுக்குன்னு காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டாள் அப்படி இல்லை ஒரு காலம் ஒரு விஷயம் வேணும்னா இப்போ நான் சினிமாக்கே கேட்போணுன்னு வச்சுக்கோங்களேன் அவாவா வாழ்க்கை தானே அந்த காலம் ரொம்ப அபூர்வம் சினிமாலாம் சினிமா போகிறதே பெரிய விஷயம் அன்றைக்கி மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சினிமாவுக்கு போவார் போகணும்னா அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்து அம்மாட்ட சொல்லணும் அம்மா நான் சினிமாவுக்கு போகணும் சினிமாவுக்கு போகணும் சினிமாவுக்கு போகணும் நான் அப்பாட்ட கேட்குறேன் பேசாமல் இரு அப்பா அப்போ கோவத்தில் இருக்கார் நான் சொல்கிறேன் அப்படி இது மாதிரி பயந்து நடுங்கி சம்ஸ்காரமாக இருந்த குடும்பத்தில் உள்ள விஷயத்த சொல்கிறேன் அப்பாவுக்கு அடங்காமல் அடங்காப்பிடாரியா இருந்து வளர்ந்தவோ அந்த விஷயம் வேற நான் அதை இருந்த வாழை விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறேன்னொடனே அது மாதிரி எப்போ அப்பா ஃப்ரீயாக இருக்காரோ நல்ல ஜாலியாக இருக்காரோ அந்த ஜாலி மூடு பார்த்து இது மாதிரி குழந்த ஆசைப்பட்றான் ஒரு ஒரு ரூபா கொடுங்கோம் அப்படி எதுக்குடி இது கொடுங்கோ சொல்கிறேன் சட்டையை மாட்டிக்கிற சமயத்தில் கரெக்டாக பணம் வைக்கிற சமயத்தில் போய் கேட்பா ஒரு ரூபா கொடுங்கோம் எதுக்கு கேட்குறேன் இல்லை பரிசு பீரோ திறக்கிற சமயத்தில் ரெடியாக நிற்பா எதுக்கு கேட்குறேன்னு என்ன வாங்க போறேன் நீங்கள் குடும்பம் சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ரூபாயை வாங்கி குழந்தை சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான் அப்படி ஒரு இப்போ யாராவது சினிமாவுக்கு ஒரு ரூபா செலவிச்சுன்னு போவாளா அன்றைக்கி டிக்கெட்டே இருபத்தஞ்சு காசு தான் தர டிக்கெட்டே இருபத்தஞ்சு காசு தான் பெஞ்சாக தான் எழுபத்தஞ்சு காசு இது மாதிரி சேராக இருந்தால் ஒரு ரூபா ஒரு ரூவாங்கிறது இந்த சேருக்கு தான் நான் எல்லாம் சின்ன வயசில் போகிறதே நான் இந்த மாதிரி சேர்லெலாம் உட்காந்துருந்தே கிடையாது மணலில் தான் எங்கள் ஊரில் மணல் கோட்டை அதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய உற்சவம் மாதிரி எங்களுக்கெல்லாம் அபூர்வத்துக்கு சொல்ல வர அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் தப்பு கிப்பு பண்ணாமல் இருந்தால் தான் அந்த ஒரு ரூபா கிடைக்கும் நாம் ஏதாவது தப்பு பண்ணி கோபத்துக்கு ஆளாக இருந்ததுன்னா கொடுத்த ஒரு ரூபாயை பிடிங்கிடுவேன் இப்போ என்ன சின்னமா அவனுக்கு இப்போ எதுக்கு அப்படின்னு அப்படி கோபமாக இருந்தால் அந்த அப்பாவை சமாதானப்படுத்தி எப்படி அந்த பையனுக்கு அனுகூலமாக பண்ணுறாலோ அது மாதிரி ஜர்வ சர்வ ஜெகத் பிதாவான பகவான் நம்ம மேலே கோபத்தில் இருக்கார் நம்ம மேலே கோபத்தில் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணினோம்னா அதுதான் இந்த கேள்வியே நம்ம மேலே கோபமாக இருக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணினேன்னா நீ என்ன பண்ணினேன்னு தான் கேள்வியேஞ்சே ஒன்றுமே பண்ணலையே ஒண்ணுமே பண்ணலையே சத்யான ப்ரமதித்வ்யம் தர்மான் ப்ரமதித்வ்யம் குஷலான் ப்ரமதித்வ்யம் பூத்தேன ப்ரமதித்வ்யம் ஸ்வாத்யாய ப்ரவചനா பயான் ப்ரமதித்வ்யம் देवபிதர்காரியா பயான் ப்ரமதித்வ்யம் மாத்ருதேவோபவ பிதருதேவோபவ ஆச்சாரியதேவோபவ இத்தனை விஷயர்க்கே ஒண்ணுமே பண்ணலையே நீ அதான் கோபமே அந்த கோபத்தோடு போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டால் பகவான் கொடுத்துருவேனா அதனால் இந்த வேத மாதா என்ன பண்ணுறது இந்த பரமேஸ்வரன்ட்ட இந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு சுலபமான வழி ஒன்று சொல்லட்டமா இப்படி வச்சுக்கோன்னுது இப்படி கையை வச்சுரு வச்சுன்னுட்டா நமஸ்தே ருத்ரமண்யவே ஒன்னமோ பகவதே ருத்ராயாங்கிறது விகிருத்தின்னு சொல்லிட்டேன் பிரகிருதி ஒன்னமோ பகவதேன்னே வச்சுக்கோமே அதுலேயே ஆரம்பிப்போமே அதுவும் இதுவும் ஒன்று தான் பரமேஸ்வரா உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம்னு வரப்போகிறது அடுத்தது அதுக்கு தனியாக வியாக்கியானம் பண்றேன் நமஸ்தே அப்படின்னுட்டா ஒன்னமோ பகவதே ருத்ராயா பகவத் சப்தம் பரமேஸ்வரனுக்கு ஏன்னா பரமேஸ்வரன்கிற சப்தமே பரமேஸ்வரனுக்கு தான் ஈஸ்வரன் எல்லாத்துக்கும் தலைய சொந்தக்காரன் அர்த்தம் ஈசான சர்வ வித்யா ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபெர் பிரம்மணோதிபெர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் புராணங்களால் நீங்கள் எத்தனை உத்கர்ஷங்களை எத்தனை தெய்வங்களுக்கு சொன்னாலும் அதற்கு மேலே டாப்பான வேதத்தினால் பேசுகிறதா இருந்தால் எப்படி பேசியாகணும் அபய தீட்சிதர்னு ஒரு மகான் சர்வதந்திர ஸ்வதந்திரர்னு பேர் அவருக்கு அபய தீட்சிதருக்கு என்ன விசேஷம்னால் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைத்தம் சிவாத்வைதம் எல்லாத்துக்கும் அவரோட நூல் தான் பிரமாணமே சிவாத்வைதம்னு வேறு பண்ணியிருக்கார் அத்வைதத்துக்கு ஒரிஜினல் அவர் அத்வைதர் தான் ஒரிஜினலாக அவர் அத்வைதக்காரர் தான் விசிஷ்டாத்வைதத்துக்கும் சரி துவைதத்துக்கும் சரி துவைத மதத்துக்கும் சரி விசிஷ்டாத்வைத மதத்துக்கும் சரி சிவாத்வைத மதத்துக்கும் சரி சில கிரந்தங்களை அவர் பண்ணி வச்சிருக்கார் அப்பயதீக்ஷிதர் சில பேரை பேச சொன்னால் எங் என்ன விஷயத்தை எதுக்கு வேணாலும் கோத்து பேசுவாவா இது ரெண்டு வகை உண்டு இந்த வாயை வாடகைக்கு வர்றவனை சொல்லலைண்ணா அவனை பற்றி பேசலை ஞானம் உள்ளவளை பற்றி பேசுகிறேன் ஒரு நாயர் சொல்லி வர எங்கிட்ட இந்த சேலத்தில் இந்த அண்ணாவோட பிரவச்சனங்களெல்லாம் ரெக்கார்டு பண்ணினவர் நாயர்னு பேர் அவருக்கு அவரோட ரெக்கார்டினால் தான் இன்றைக்கி எல்லாம் கிடச்சிருக்கு அண்ணாவோட பிரவச்சனங்கள்லாம் நமக்கு அப்படி ஊர் ஊராக வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படி குவாலிட்டியாக ரெக்கார்டு பண்ணுவார் அவர் ஒரு விஷயம் அபூர்வமாக சொல்லுவார் கம்யூனி கம்யூனிசத்தில் கம்யூ அது கூட வாயில் மாட்டேங்கிறது எனக்கு கம்யூனிசமாக கம்யூனிச சித்தாந்தத்தில் ஆரம்பித்து கிருஷ்ண பக்தியில் முடிங்கோன்னு சொன்னால் இவர் முடிப்பர்னா ஆரம்பிக்கிறத கம்யூனிச சித்தாந்தத்தில் ஆரம்பித்து கிருஷ்ண பக்தியில் கொண்டு முடிங்கோன்னா முடிப்பறிவர் அது மாதிரி கெப்பாசிட்டி அண்ணா கிட்டார் அவர் அந்த சாஸ்திர ஜானம் இருக்கணும் நான் சொல்ல வர விஷயம் அதுதான் அபயத்திற்கு அவ்வளோ சாஸ்திர ஜானம் சக்கலை கரைச்சி குடித்தவர் வேதத்தை எடுத்து பார்த்தோம்னா ஈஸ்வரத்துவத்தையே பகவானுக்கு தான் சொல்கிறது இதில் பரமேஸ்வரன்னு விசேஷ சப்தத்தை சொல்கிறோம் நாம பகவான் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஆறு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாகவதங்கள்லாம் அதை எடுத்து பேசறது இந்த பகவான் அப்படிங்கிறது பகவத் சப்தம் பரமேஸ்வரனையும் குறிக்கும் வேதம் கிடையாது ஒரு கால் நீ வேதம்னு நினைச்சா பரமேஸ்வரனையும் குறிக்கும் அப்படிங்கிறது இந்த நமஸ் நமஹான்னு ஏன் சொல்லணும்னா இப்படி கையை வச்சு நிட்டா பகவானுடைய கோபங்கள்லாம் சாந்தமாயிடுமா இப்படி வச்சுக்கிறது தான் பரமேஸ்வரனுக்கு பிரீத்திகரமான விஷயம் அதனால தான் வேதமே அஷ்டபிகி அணுவாக்கைகி உபயத்தோ நமஸ்காரா அந்தத்தோ நமஸ்காரா பூர்வத்தோ நமஸ்காரஹான்னு மேலே வியாக்கியானம் வரப்போடு ஹிரண்யபாகவே வர சமயத்தில் மின்னாடி நம் நமோ ஹிரண்யபாகவே சே நானே திசாஞ்சபத ஏ நமஹா மின்னாடி நமஸ்காரம் பின்னாடி நமஸ்காரம் இப்படி இந்த நமஹாங்கிறது ஏன் அப்படின்னா அது சிவபெருமானுக்குள்ளே அடையாளம்னா இன்னும் அதில் உள்ள விசேஷத்தை சொல்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் மனசில் படியை நம்ம மறக்கவே கூடாது இந்த பரதநாட்டியம் இருக்குது பற்றியலாம் பரத மகரிஷின்னு இந்த நாட்டியத்துக்கு அவர்தான் சாஸ்திரம் எழுதினவர் பரத நாட்டிய சாஸ்திரத்தை எழுதுகிறவர் பரதர் அதனால தான் பரதநாட்டியம் அப்படின்னு இப்போ அதில் ரெண்டு பிரிவாக வழி ஊரா தஞ்சாவூராங்கிறதெல்லாம் அடுத்து மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஆனால் தமிழ்நாடு முழுக்க அது இந்தியா முழுக்க எடுத்து பார்த்துட்டோம்னா இந்த பரதநாட்டியம் பல ரூபத்தில் இருக்குது கேரளாவில் போனால் கதகளின்னு இருக்குது இதனுடைய திருப்பு தான் எல்லாமே இப்போ சமீபத்தில் ஒரு கதைகளியை பார்த்தேன் நான் பிரமிச்சு நான் நிஜமாவே நான் பார்த்தது கிடையாது ஏதோ ஒரு இதுன்னு நினச்சிருந்தேன் அதுவும் அந்த கதகளியை நான் பார்த்ததுக்கு தான் அவர்களுடைய அந்த சரித்திரம் அந்த பக பாகவதிலேருந்து தான் ஒன்று ஒன்று மகாபாரதம் பாகவதத்துலேருந்து தான் எடுத்து ராமாயணத்திலேருந்து எடுத்து தான் அந்த கதகளியே இருக்கும் பிரதானமாக அதில் கவனித்த எல்லாம் அந்த கண்ணை மட்டும் அசைப்பா புருவத்தை மட்டும் அசைப்பா நெத்தியை மட்டும் அசைப்பா இந்த இடத்த மட்டும் அசைப்பா இப்படி காதை மட்டும் அசைப்பா தோலை மட்டும் அசைப்பா இப்படி அந்த அந்த பாவங்களை காமிக்கிறது இதெல்லாமே பரத மகரிஷி சொன்னது தான் அந்த நாட்டியத்தில் முத்திரைகள் உண்டு அபிநயம் பிடிக்கிறது அப்படின்னு ஒன்று உண்டு அந்த அபிநயம் பிடிக்கிற சமயத்தில் கிருஷ்ணனை பற்றி வர்ணித்தா எப்படி நாம் பரதநாட்டியக்காராக எப்படி காமிச்சாகணும் அதை இப்படி அப்படின்னா கிருஷ்ணர் அப்படிதானே இப்படி வச்சிருந்தா விஷ்ணு இப்படி வச்சிருந்தா முருகர் ரொம்ப பேருக்கு அது தெரியாது தான் திருப்பதி இன்னைக்கு சர்ச்சையாக இருக்கிறது விஷ்ணு இப்படிதானே வச்சு இப்படி எப்படி வச்சு பெறுறதுதான் கேள்வி திருப்பதி இன்னைக்கு சர்ச்சையாக இருக்கிறதுக்கே அது முருகரா விஷ்ணுவா அப்படிங்கிற தான் இப்படி வச்சிருந்தா தான் விஷ்ணு இப்படி வச்சிருந்தா முருகர் இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் காமிச்சுன்னு வரமா இப்ப நாராயணனா படுத்துன்னு காரணம் இப்படி காமிப்பா சரஸ்வதி அப்படின்னா இப்படி காமிப்பா பரமேஸ்வரன் காமிப்பா நடராஜான்னா நாட்டிய மாடி காமிக்கலாம் பரமேஸ்வரன் அப்படின்னா எப்படி காமிப்பா இப்படி காமிப்பா இதுதான் பரமேஸ்வரனோட அடையாளம் பரதநாட்டியத்தில் பிரதானமான முத்திரை இப்படி கையை தூக்கி இப்படி வச்சா சிவன் அர்த்தம் ஏன்னா நமோ பகவதே ருத் நமஹா அப்படிங்கிற சின்னமே அடையாளமே பரமேஸ்வரனுக்கு தான் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் பரதநாட்டியத்தில் அதை வச்சாரவன் அடுத்ததாக ஆரம்பிக்கிறது அந்த பரமேஸ்வரனுக்கு ருத்ராயா ருதம் திராவய தீதி ருத்ரஹா அப்படின்னு ருத்ரஹா திராவகா நம்மளுடைய துக்கங்கள் இருக்குது பற்றி உதம்னா கண்ணீர்னு சொல்லலாம் துக்கம் அப்படின்னு சொல்லலாம் பலவிதமான துக்கங்கள் சாம்சாரிகத்தை ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் அப்படின்னு மூணாக பிரிக்கலாம் இந்த மூணு வகையான துக்கங்கள் அதனுடைய உட்பிரிவுகள் பல வகைகள் மூணு வகையான துக்கங்கள் என்ன அப்படின்னா ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம்னா பிசிக்கலாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள் ஒரு வகை ரெண்டாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பிராபலங்கள் இந்த ஜந்துக்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பிராபலங்கள் இந்த மூணு வகையாக பிரிக்கலாம் பாம்பு பள்ளி புழு விழு கொரோனான்னு சொல்கிற மத்தியில் இது மாதிரி பிராப்ளங்கள் இது ஒரு வகையாக வரது இடி மின்னல் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி பூகம்பம் பாருங்க துருக்கியில் வயத்தறிச்சலாக இருக்குது தினம் தோண்டின்னு இருக்கான் போனத்தை தானே சரியாவா துணிக்கியா ஏதோ ஒரு ஊர் நான் பொதுவாக பரமாச்சாரியாளுடைய ஒரு ஒரு சரித்திரத்தில் சிலதாக கேட்ச் பண்ணிப்பேனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பரமாச்சாரியால் ராத்திரி ஒம்பது மணிக்கு பேப்பர் படிப்பார் மத்தியானமோ சாஞ்சாலமோ மிக்ஷம் ஆனத்துக்கு அப்புறமோ அல்லது ராத்திரி படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு தடவை இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பரை பரமாச்சாரியால் படிப்பாள் எதுக்குன்னா உலகம் எந்த பாதையில் போயின்ட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னால் அப்போ தான் நாம் திருத்த முடியும் அதுக்கு மாற்ற நாம் ஜனங்கள்கிட்ட உபதை நாம பாட்டுக்கு எங்கேயோ இருந்துன்னு பேசிட்டு இருக்க முடியுமா சொல்லு அது மாதிரி எனக்கு என்னோட ஒரு வாழ்க்கையில் பழக்கம் என்னென்னா படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நியூஸ் நான் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அதனால் தான் நேற்றுக்கு தான் பார்த்தேன் நாற்பத்தி ஓராயிரம் பேர் பேட்டா அப்படி இது எப்படி ஒருத்தருக்கு போயிட்டார்னா வாளுக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லலாம் இது மாதிரி எல்லாம் துக்கங்கள் வர்றது பாருங்க இது ஆதி தெய்வீகம் ஏற்படுது இந்த மாதிரி துக்கங்கள் எல்லாம் பரமேஸ்வரனுக்கு ருத்ரன் அப்படின்னு சொன்னா என்னமோ சாதாரணமான ஒரு தெய்வம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் ருதம் திராவய தீ ருத்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு நமஸ்தே ருத்ர மண்யவ உதோ தைஷ வே ते मन्यवे क्रोधाय नमः अस्तु न च निरस्तसमस्त समुद्रे भगवनी कथं क्रोधप्रसक्ति इति वाच्यं दुष्टनिग्रह शिष्टानुग्रह स्वभावे दुष्टनिग्रहशिष्टानुग्रहस्वभावे निग्रहविषये क्रोधस्यालङ्कारः अलङ्कारत्वेनादि ෂත්වා ශෘතිස්මෘති මයි වා්‍යා යස්ථාමල් ලංග වර්තාත ආධ්‍යාചේදී මමදධවේශයහ නමේ බදධහෂ්ච ජායතේ. අන ඉදවා කිය පුරාණ වා කියම. අද අඩති කුළුරල් සෑන චරයා බාචයതල. පමේශරන්නක කෝපම් උ අතවා කියම් නමස්තේ රුද්‍ර මන්ියවේ. පරමේශරා ടිය කෝපත්තික නමස්කාරම්. அப்படின்னு வருது உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டா பரமேஸ்வரனுக்கு எதுக்கு சார் கோபம் அப்படின்னு சொன்னால் இப்பதான் அவர் எப்போதுமே அனுகிரகம் பண்றவர்தான் பகவானுடைய பிரதானமான ஒரு அடையாளமே அனுகிரகம் தான தானே அருளாளன் அப்படின்னு பெயர் கிருபாநிதி அப்படின்னு தமிழில் இது சமஸ்கிருதத்தில் சொல்கிற மத்தியில் கிருபா புதீஸ்வரன் அப்படின்னு கிருபாநிதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோமோனா அதுக்கு தமிழில் அருளாளன் அப்படின்னு பெயர் அவருடைய வரு வடிவமே கருணை தானே அவருடைய வடிவமே தானே அப்படி இருக்கிறதே அவர் எங்கேருந்து கோவிச்சுக்க போகிறார் ஏன் கோபம் வர்றது அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறால் துஷ்ட நிகிரக குரோத பிரசக்தி ரீதி வாட்சியம் துஷ்ட நிகிரக சிஷ்ட அனுக்கிரக சுவாவே விஷயே குரோதசியாலங்காரத்துவேனாது தோஷத்துவம் ந தோஷத்துவாது நிகிரக விஷய குரோதத்துவங்கிறது ந தோஷம் ஒரு குழந்தைய அடிக்கிறார் அப்பா அது ஒரு தப்பு பண்ணெடுத்தோ அதை அடிக்கிறார்னு வச்சுப்போம் அமெரிக்காவை என்னை அடிக்கக்கூடாதுங்கிறது அடித்தா அப்பாவை கொண்டு ஜெயிலில் போடுவான்னா அசத்து தேசமாக தான் இருக்கு தனி மனித சுதந்திரங்கிற பேரில் நாய் நெறி மாதிரி வாழறது மனுஷிய வாழ்க்கை இல்லையே ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது இந்த தர்மம்னாலே கட்டுப்பாடுன்னு தான் அர்த்தம் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க தர்மம்னா ஸ்வாவம்னு ஒரு அர்த்தம் தர்மம்னா கட்டுப்பாடுன்னு அர்த்தம் சமூகத்துக்கு கட்டுப்படுறது சாஸ்திரத்துக்கு கட்டுப்படுறது பந்துக்களுக்கு கட்டுப்படுறது பாசத்துக்கு கட்டுப்படுறது பக்திக்கு கட்டுப்படுறது தர்மத்துக்கு கட்டுப்படுறது நீதிக்கு கட்டுப்படுறது நேர்மைக்கு கட்டுப்படுறது நியாயத்துக்கு கட்டுப்படுறது கடமைக்கு கட்டுப்படுறது எல்லாமே மொத்த வார்த்தை தான் தர்மம்னு பேர் கட்டுப்பாடுன்னு சொல்லலாமே அது ஏன் தர்மம்னு சொல்லி கெட்ட பேரை வாங்கிக்கிறேன் இன்னைக்கு உள்ள மனுஷன் அந்த தர்மங்கிற வார்த்தையே பிடிக்காது கட்டுப்பாடுன்னு ஒரே வார்த்தையிலேயே சொல்லலாமேனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா அந்த கட்டுப்பாடுங்கிறத ஏற்கனவே எல்லாரும் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம் பத்து பேராக சேர்ந்து கட்டுப்பாடோடு போய் ஒரு பஸ்ஸை கொழிஞ்சினாலும் அதுக்கு கட்டுப்பாடுன்னு தானே பேர் கைகோத்துன்னு போய் ரோட்டை மறைச்சாலும் கட்டுப்பாடு தானே அதனால் அது அதர்மத்துக்கும் அந்த கட்டுப்பாடுங்கிறது உபயோகப்படுறது அந்த வார்த்தைங்கிறதுக்காக அதை அப்படி சொல்லாமல் தர்மம்னு சொல்கிறது இந்த விஷயம் ஒருத்தரை தண்டிக்கிறது அவனை சிக்ஷிக்கிறது சிக்ஷை அப்படின்னு சொன்னால் பயிற்சின்னு அர்த்தம் இந்த மூங் கயர் இருக்குது பார்த்தேலா கொடி இருக்குது பற்றியில இதை இப்படி வளைச்சா வளைஞ்சிடும் மூங்கல் இருக்குது பாருங்கோ அதை வந்து நீங்கள் முத்தினப்புறம் இப்படி வளச்செல்லாம் உடஞ்சி போயிடும் அதே பச்சை மூங்கலாக இருக்கிற சமயத்தில் வெக்கலை போட்டு கொளுத்தி விட்டுட்டு அந்த மூங்கல் அப்படி காமிச்சு இப்படி எல்லாம் வளைஞ்சிடும் இன்றைக்கி நம்ம மாதத்தில் ஃப்ளம்பர்லாம் வராம பார்த்தேல இந்த பைப்பை ஜாயின் பண்ணுறதே ஒரு இதை கொளுத்தி விட்டு அந்த பைப்பை அப்படி காமிச்சுட்டு இப்படி உள்ளே ஆகும் அந்த அந்த இதை வந்து கொளுத்தினாதான் சூட காமிச்சாதான் அந்த இடம் வந்து இலகி வளைஞ்சு கொடுக்கும் அது சூட்டை காமிச்சாதான் மூங்கில் வலை இயற்கையாவே சிலது வளையும் சிலது சூட்ட காமிச்சாதான் வளையும் அது மாதிரி சுவாவமாவே நல்லவா இருக்கிறவா சில பேர் சில பேர் சாத்தினாதான் நல்லவன ஆவாம்மா நல்லவனா இருக்க மாட்டான் அந்த மாதிரி விஷயத்துல தான் தண்டம் தவிர எல்லாரும் அடிக்கணுங்கிறது கிடையாது எல்லாரையும் அடி அடி வாங்காத குழந்தைகள் இல்லாமல் இருக்கு தவறுதலே பண்ணார் சில குழந்தைகள் எடுத்துன்னு போனேன்னா ஒரு சாமானை தொடாது ஒரு சாமானை உடைக்காது அப்படியே வச்சுருக்கோம் இதெல்லாம் சில பேர் இருக்குது சில பேரை கையில் கையில் காரை வாங்கி காரத்தால் கொடுத்தா சாயங்காலம் கக்கக்கா பிரித்து வச்சிருப்பான் அதை அதை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வேற வச்சு நமக்கு நேரம் இப்படி இப்படி வேற திருகும் அது நம்ம எதையோ என்றைக்கோ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு திரிகிருக்கோம் அதை பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த காரை வச்சுன்னு திருகின்னு இருப்பான் இது அது அதெல்லாம் ஒரு ஒரு ஆனந்தம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமும் உண்டு ராமாவதாரமும் உண்டு இங்கே கிருஷ்ணாவதாரமும் உண்டு ராமாவதாரம் மாதிரி சாந்தமாக உள்ள குழந்தைகள் உண்டு கிருஷ்ணாவதாரம் ஒரு க்ஷணம் ஒரு இடத்துல உட்காந்துட்டதே கிடையாது இதெல்லாம் குழந்தைகளுடைய ஒரு விளையாட்டு சுவாவம் அது எல்லாமே ராசிக்கியமான விஷயந்தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே அந்த குழந்தைகள் வரணும்னா நாம் கண்டித்து தான் ஆகணும் ஒரு சிஸ்டம் அது எதுக்காக என்ன நம்மால் நம்மளை சுற்றி உள்ள வாளுக்கு உபகாரம் சந்தோஷம்தான் இருக்கணும் நம்மால் நம்மளை சுற்றி உள்ள வாளுக்கு அபகாரம் துக்கம் இருக்கக்கூடாது பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம் அப்படின்னு புண்ணியம்னா என்ன பாவம்னா என்ன புண்ணியம் அப்படின்னு சொன்னால் நீ பெருத்தியாருக்கு உதவியாக வாழறதுக்கு பேர் புண்ணியம்னு பேர் அதுதான் ஒரிஜினலாக புண்ணியங்கள் பாவம்னா என்ன என்னால் பிற பிறரை நீ வருத்தப்பட வைக்கிறதையே அதுதான் பாவங்கள் பிறர் என்ன இந்த மனுஷியர்களை மட்டும் இல்லை ராமாவதாரத்தில் பதினாறு குணங்களை சொல்லும்போது பதினாறு குணங்களை சத்தியம் குணவான் தர்மதிஷ்ட கிருதிஷ்ட சத்தியவாக்கியோ சர்வபூத்தேஷு கோஹிதா அப்படின்னு ஒரு குணம் சர்வபூத்தேஷு கோ ஹிதன்னா ஹிதம் நல்லத்தை செய்யறவன் அர்த்தம் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லத்தை செய்கிறவனாக இருக்கணும்னா பெரும்பாலாக சில பேர் சில பேருக்கு நல்லவாழாக இருப்பா சில பேருக்கு கட்டவாளாக இருப்பாள் சில பேர் எல்லாருக்கும் கெட்டவனாக இருப்பான் அவனுக்கு மட்டும் நல்லவனாக இருப்பான் சில பேர் பார்த்தா சில பேருக்கு நல்லவனாக இருப்பான் சில பேருக்கு கெட்டவனாக இருப்பான் சில பேர் பார்த்தா உலகத்துக்கு நல்லவனாக இருப்பான் ஆற்றுக்கு கெட்டவனாக இருப்பான் சில பேர் பார்த்தா ஆற்று வீட்டுக்கு கெட்டவனாக இரு வீட்டுக்கு நல்லவனாக இருப்பான் வெளியில் கெட்டவனாக இருப்பான் எத்தனையோ வேஷம் இருக்குது இதில் அப்படி இல்லாதபடிக்கு உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நல்லதை செய்யறவனா இருக்கணும் அப்படி செய்யும்போது அந்த மாதிரி இருந்தால் தான் அது புண்ணியம்னு பேர் அதுக்கு இடையூறாக அந்த குழந்தைகளை வளர்த்து விடக்கூடாது நாம அது மாதிரி உள்ளவர்களை சிக்ஷிச்சு தான் ஆகணும் அந்த சிக்ஷிக்க சிக்ஷைக்காக பகவான் என்ன பண்றான் துஷ்ட நிகர சிஷ்டானுகிரக சுவாவே நிகிரகாத்தியாதி விஷயே புரோதசிய அலங்காரத்வேனாது அலங்க அலங்கார அலங்காரத்துவேனாது ந தோஷத்துவாது அலங்காரத்துவேன ந தோஷத்துவாது இதில் கோபங்கிறது தோஷம் கிடையாது இது ஒரு அலங்காரங்கிறார் இது ஒரு குணங்கிறார் இந்த கோபம் அப்படிங்கிறது குணம் தண்டிக்கிற விஷயத்தில் சரி எதுக்காக பகவான் கோபப்படுறான் அப்படின்னா ஸ்ருதிஸ்மிருத்திர் மமை வாஜ்யா எஸ்தா முல்லங்கிய வர்த்தசே வர்த்ததே ஆஜாட்சேதி மமத்வேஷ்யா சமே வத்திய ஜாயத்தை எவன் வந்து ஸ்ருதி அப்படிங்கக்கூடிய வேதங்களில் சொல்லப்பட்டது ஸ்மிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட நூல்களில் சொல்லப்பட்டது அது இத்திகாச புராணங்கள் வரும் வருமது இவை எல்லாமே வாஜ்ஞா என்னுடைய கட்டளைகள் எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே எவன் அதை மீறி நடக்கிறானோ ஆஜ்யாச்சேதி என் கட்டளையை எவன் மீறானோ மமத்வேஷ்யா இது இந்த இடத்துல இப்படி இருக்கு புராணத்தில் வேற இன்னொரு வச்சனமாகவும் இருக்கு ஆஜ்ஞாச்சேதி மமத் துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவஹாத் அப்படின்னு இதை மாத்தி ஒரு இடத்துல சொல்றார் பகவான் அவன் என் வார்த்தையை மீறவன் எனக்கு துரோகி அவன் என் பக்தனும் கிடையாது அவன் விஷ்ணு வைஷ்ணவனும் கிடையாது அப்படின்னு மாத்தி சொல்றான் ஆனா ஒரிஜினல் வாக்கியம் இதுதான் சமே மமத்வேஷியா என்னை எவன் துவேஷிக்கிறானோ அவன் கொல்லத்தக்கவன் அவனுக்கு வதந்தான் தண்டனை அப்படிங்கிறது இதுதான் விஷயம் நாம் அந்த அதெல்லாம் மீறி அவர் சொன்னபடியெல்லாம் நாம் வாழாதபடிக்கு இப்போ சொன்ன அவர் சொன்னதபடி வாழ்த்தினால என்ன பிரயோஜனம்னா லோக கீதம் இப்போ சத்தம் பின்னாடி சொன்ன பாருங்க சத்தியத்தை விட்டு நழுவக்கூடாது தர்மத்தை விட்டு நழுவக்கூடாது அப்படின்னு சத்தியாதி ஆத்ம குணங்கள் ஆச்சாரங்கள் ஆராதனங்கள் அப்படிங்கிற அந்த மூணு தொகுப்பு தான் தர்மம்னு பல தடவை சொல்லுவோம் ஆத்ம குணங்கள் அப்படிங்கிறது பொதுவானது எல்லா மனிதர்களுக்கும் இந்த மூணும் பொதுவானது ஆத்ம குணங்கள்ங்கிறது பொய் சொல்லக்கூடாது உண்மை பேசணும் கருணையோடு இருக்கணும் கோபப்படக்கூடாது திருடக்கூடாது புறத்தையாருக்கு கொடுக்கணும் பெரத்தியாருக்கு உபகாரமாக இருக்கணும் ஹிம்சை பண்ணக்கூடாது நேர்மையோடு இருக்கணும் ஃப்ராடாக நடக்கக்கூடாது இதெல்லாம் ஆத்ம குணங்கள்னு பேர் இதுபடி இருந்தால் தான் நீ பொறத்தையாரை ஹிம்சை பண்ண என்ன பொருளை அபகரிச்சேன்னா இதெல்லாம் தப்பு இல்லையா அது மாதிரி யார் இருக்கார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதனால கோபத்தில் இருக்கான் நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த பகவான் என்ன சொன்னாரோ அதுபடி நாம் இருக்கிறது இல்லை மனிதன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நியமம் வேதம் சட்ட நூல் வேதம் அந்த சட்டம் பகவானுடைய சங்கல்பம் வேதம்ங்கிறது அறிவுன்னு அர்த்தம் வேதம்னாலே அறிவு வேதம்னா யாரோட அறிவு அப்படின்னால் பகவானோட அறிவு நம்மோட அறிவு இல்லை பகவானோட அறிவு அந்த பகவானோட அறிவுப்படி நாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அதுபடி நாம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது தோஷம் அது அப்போ நாம் கோபத்துக்கு ஆளாரும் கோபத்துக்கு ஆளானா அது இந்த ஜென்மாவிலேயும் நமக்கு தண்டனையை கொடுக்கலாம் ஜென்மாந்தரங்கள்லையும் தண்டனையை கொடுக்கலாம் எப்படி வாசனை பல ஜென்மா தாண்டியும் தொடருவோ அது மாதிரி பாபமும் தொடரும் எந்த ஜென்மாவில் வந்து அது அதை செயல்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை வரதோ அந்த ஜென்மாவில் வந்து அதை பகவான் செயல்படுத்துவர் அதுதான் இந்த பிரச்சனையே ஜென்மாந்தர கிருதம் பாபம்னு பலவிதமான பாபங்களை ஜென்மாந்தரங்களில் நாம் செஞ்சது பின்னாடி தொடருமது அதுக்கு அந்த கோபத்தை பகவான் டேந்து போக்கணும் அதனால உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் பிரபு மன்யவே ஏ உன்னோட கோபத்துக்கு நமஸ்காரம் உதோத இஷவே நமஹா இந்த மண்யு அப்படின்னா கோபம்னு அர்த்தம் கோபம்னா என்னேங்கிறத இன்னொரு இன்னொரு வியாக்கியானம் பகவான் இருக்கார் பாருங்க அவருக்கு ரெண்டு சரீரம் இருக்கு பரமேஸ்வரனுக்கு மட்டும் ரெண்டு வகையான சரீரம் இருக்கு பொதுவாக பகவான்கள் பகவான்கள் எல்லாமே கவனிச்சா ரெண்டு சரீரமாக இருக்கு என்ன சரீரம்னா ஒரு சரீரம் சாந்த சரீரம் ஒரு சரீரம் கோப சரீரம் கோராண்யா சிவாண்யா ருத்ரீயன் ஜுகோதி எய்வாசிய கோரா தனூ தாந்தேன சமயதி எத்வசோர்தாரா அஞ்சுகோதி எய்வாஸ்ய சிவா தனூ தாந்தேன ப்ரீணாதி யோ வைவ சோர்தாரா எய் அப்படின்னு வேதமே சொல்றது கோராண்யா சிவாண்யா ஹோரமாக ஒரு சரீரம் இருக்குது சிவமாக ஒரு சரீரம் இருக்குது சிவம்னா மங்களம் மங்களம்னா நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான எட்டு வடிவம் இருக்குது பரமேஸ்வரனுக்கு சோமவாரினுதாசன சோமபாணி சுவாக்கிரு சந்திரசேகர மாசிரே மம கிங் கரிஷியா சந்திரசேகர 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 மாம் எட்டு வகையான பஞ்சபூதங்கள் சூரிய சந்திரர்கள் யாகம் பண்ணக்கூடிய அக்னிஹோத்திர்கள் இவர்கள் யாருமே எல்லாருமே லோகத்துக்கு மங்களத்தை பண்ணக்கூடியவர்கள் சோமவாரி நபு ஹுதாசன சோமபன் அப்படின்னா சோமபீத்தின்னு அர்த்தம் சோம யாகம்னு ஒரு யாகம் பண்ணுற மத்தியில் அதில் சோம லத்தே அப்படின்னு ஒரு கொடி அதை புழிஞ்சு அந்த ஜூஸை குடிக்கணும் ஹோமம் பண்ணிட்டு குடிக்கணும் அதுக்கு தான் சோமபானம்னு பேர் இன்றைக்கி என்ன என்னென்ன சென்றிருக்கான் சோமபானம்னா ட்ரிங்க்ஸுக்கு பேர் வைக்கிறான் அதுக்கு சுராபானம்னு பேர் சுறாபானம்ங்கிறது தான் ட்ரிங்க்ஸு சோமபானம் அப்படின்னு சொன்னால் அந்த சோம லதேங்கிற கொடி அந்த கொடியோட ஜூஸ் எடுத்து ஹோமம் பண்ணிட்டு அதை சுயசத்தை சாப்பிட்ணும் எஜமானம் அதை சாப்பிட்றவனுக்கு சோம பீத்தின்னு பேர் அவர்களுக்கு தான் தீட்சிதர்னு பேர் எங்களுக்கெல்லாம் தீட்சிதர்னு சொல்கிற மாதிரி இது பட்ட பெயரும் இல்லை பரம்பரை பெயரும் கிடையாது போறவா வரவாயெல்லாம் போட்டுக்க முடியாது இந்த சோமயாகம் பண்ணினா தான் போட்டுக்கலாம் இந்த சோமயாகம்னு ஒரு யாகம் அதை பண்ணினா தான் போடலாம் இப்போ இப்போ இந்த ஜூன் மாதம் மே மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் மூணாம் தேதி பருந்தும் எங்கள் அண்ணா பையனுக்கு நடக்க போகிறது விட்டலதாஸ் மகராஜ் இருக்காரோன்னா அவருடைய பையன் கோகுல்நாத் அப்படிங்கிறவருக்கு சோமயாகம் பண்ண போகிறோம் அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன் பிறந்த ஆயிடுச்சு அடுத்த ஜென்ரேஷனில் பெரியவனவன் அடுத்தது ஆரம்பிக்கிறது இது எங்களுடைய பரம்பரை தர்மம் இது பரமாச்சாரியால் சொல்லுவார் உலகம் ஏற்பட்ட அண்ணிலேருந்து இன்னி பரியந்தம் விடாமல் பரம்பரையாக சோமயாக மண்ணின வர குடும்பம் ரெண்டு குடும்பம் ஒன்று ஆந்திராவில் தெனாலியில் இருக்குது இன்னொன்று சேங்காளிபுரம் பரம்பரையும் இவா ரெண்டு பேருந்தான் விடாமல் சோமயாகம் பண்ணின்னு வர குடும்பம் ஏன்னா எங்கள்கிட்டயே பை ரெக்கார்டு முப்பத்தி மூணு இருக்குது இப்போ கோகுள் நாத்தெல்லாம் பண்ணினார்னால் முப்பத்தி ஆகும் அது இப்படி பரம்பரையாக பண்ணின்னு வரோம் இப்போ அடுத்தது அவரை என்னோடய பையன் பண்ணுவார் அடுத்தது அவரோட ப இப்படி மாற்றி மாற்றி எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் முழுக்க இப்போ அவர் விஷயம் பத்து வருஷம் பார்த்தேன்னா சோமயாகம்தான் இருக்கும் இந்த சோமயாகம்ங்கிறது அவிச்சின்னமாக இருக்கணும் கண்டினியூட்டியோடு இருக்கணும் அந்த சோமலதையை சாப்பிட்ட பால் தான் சோம பீத்தின்னு பேர் அந்த சோமயாகம் பண்ணினவர்கள் பரமேஸ்வரனுடைய எட்டு சரீரத்தில் ஒரு சரீரம் அதனால சோம யாகம் பண்ணினவா நமஸ்காரம் பண்ணினா பரமாச்சாரியார் அப்படி தண்டை எடுத்து எடுத்து முன்னாடி வைப்பார் நாம பரமேஸ்வரனாக நினைச்சுதான் நாம நமஸ்காரம் பண்றோம் ஆச்சாரியால் ஒத்து அப்படியே சொல்லுவார் பரமேஸ்வர ஸ்வரூபம்னு சாஸ்திரம் சொல்றது சாரியால் சொல்லியிருக்கோமாரி நூதாசோமிலிருத்தி சந்திரசே கரமஸ்ரயே கிங் வையமா அப்படின்னு உலகத்தை நன்மை பண்ணக்கூடிய க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய சாந்தஸ்வரூபங்கள் அநேகங்கள் இருக்கு கோரஸ்வரூபம்னு எடுத்துண்டா பைரவர் கால பைரவர் அகோ கோரர் எத்தனையோ வீரபத்ரர் இவர்கள்லாம் கோபத்தை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னு பிரிச்சுன்னு சொல்லலாம் பரமேஸ்வரனுடைய வடிவத்தில் ஆனால் வேதம் அப்படி சொல்லலை கோராண்யா சிவாண்யா அப்படின்னு பிரிக்கிறது இது ரொம்ப டீப்பாக நான் இருக்கிறது நாலு நாள் கொஞ்சம் நான் உங்களுக்கு இந்த ருத்ரத்தோட மகிமையை சொல்லிட்டு ருத்ரத்தை சுருக்கமாக சொல்லணும் தான் என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா மகிமை தெரியாமல் நீங்கள் ருத்ரத்தை நான் விஸ்தாரமாக சொன்னால் புரியாது இன்னொரு சந்தர்ப்பத்தில் முழுக்க விஸ்தாரமாக சொல்லுவேன் அதை விட்டுவிட மாட்டேன் இப்பயுமே ஓரளவு கவர் பண்ணின்னு தான் போவேன் இதில் என்ன முக்கியம்னா இந்த ருத்ரோவா ஏஷா எது அக்னி இதில் வியாக்கியானம் வர தேவை இது வந்து இது சயனத்தில் பிரயோகப்படக்கூடியதான விஷயம் இது சயனம் அப்படின்னு ஒரு யாகம் கருட சயனம்னு பேர் அந்த சயனத்தில் பண்ணக்கூடிய மகாக்னி சித்துன்னு பேர் அதுக்கு அந்த யாகத்துக்கு அந்த யாகத்தில் உபயோகப்படுத்தக்கூடியதான பிரயோகம் இது இதை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் இது வந்து ஸ்ருத்தியுக்தமான விஷயம் இதை ஸ்மிருத்தியுக்தமாக எப்படி பண்ணலாம் ஒரு ஸ்மிருதியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஸ்மிருதியில் சொல்கிற பிரயோகத்துக்கு தான் அது பொருந்தும் அது அதை அடுத்து ஸ்மிருதிக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்க முடியாது ஸ்ருதி வேற ஸ்மிருதி வேற இதை சொல்லும்போது சதசங்கியாக மகாமந்திராத்மகானாம் ஆபஸ்தம்ப சூத்திரகார படித யஜ்யசம்சுக்த கல்பேஷு மகாத்னி சயனாங்க ஹோமே விநியுக்தத்வானாம் அபி ஜாபால मान ध्र अत्रि सौनक सायानाचार्य वशिष्ठ याज्ञवल्क्य अत्रि अंगिरसः प्रमुख विरचितेषु आयज्ञ संयुक्त कल्पेषु अपि धर्मार्थ काम मोक्षादि समस्त ऐहिक आमुष्मिक पुरुषार्थ साधकत्वेन प्रख्यापितानां महाभारत स्कान्द வாக்வாதி மா வாவ்யாதி மகாபுராணேஷு புத்திர பசு விஸ் வித்யைஹி ஐஸ்வர்ய பிரதத்வேன முகுர் முகு உத்கோஷிதானாம் தைத்திரிய கிருஷ்ணயஜு சாகா மத்தியகத அக்னிகாண்ட மத்தியவர்த்தினாம் சதுர்வேதசார பூதானாம் ஸ்ரீமதி பஞ்சாட்சர மகாமந்திர கர்ப்பிதானாம் ஸ்ரீருத்ர மந்திரானாம் திரேதா இப்படி போகிறது இது வந்து ஸ்ரௌதத்தில் தானே சொல்லியிருக்கு யாகத்தில் தானே இந்த ருத்ரத்தை உபயோகப்படுத்தணும்னு இருக்குது ஹோமமோ வசோர்தார ஹோமமோ அங்கே தானே சொல்லியிருக்கு இதை நீங்கள் எப்படி சாதாரணமாக நம்மளுடைய விஷயங்களில் வீட்டில் நாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அத்திரி மா இந்த சம்யுக்த கல்பேஷு மகாக்னி சயன ஹோமே வினியுக்தானாம் அப்படி சொல்லியிருந்தாலும் ஜபால மாந்தாத்ரு சவுனக சாயனாச்சாரிய வசிஷ்ட யாஜ்ஞவல்ய அத்ரி அங்கிரச இத்தனை பேர் சொல்லியிருக்கார் எட்டு பேர் மகரிஷிகள் என்ன சொல்லியிருக்கார்கள் அப்படின்னால் பிரமுகைகி விரச்சிதேஷு அயஜசம்யுக்த கல்பேஷு அபி இது யாகத்தில் தான் பண்ணணுங்கிறது கிடையாது கல்ப அயஜமாக இருந்தாலும் பூஜாதி விஷயங்கள்லையும் இதை நாம் எடுத்துக்கலாம் எதற்காக அப்படின்னு சொன்னால் அயோக்ய சம்யுக்த கல்பேஷு அப்பி தர்மார்த்த காம மோக்ஷாதி ஐகிக ஆமுஷ்மிக புருஷார்த்த சாதகத்துவேன பிரக்யாபித்தானாம் தர்மார்த்த காம மோக்ஷாதி புருஷாதி புருஷார்த்தம் இருக்கு பாருங்க நாலு ஒரு மனிதனான மனித பிறவியில் அடைய வேண்டியது நாலு அறம்பொருள் இன்பம் விடி இது மனிதனுக்குள்ள அடைய வேண்டிய விஷயம் இதை கொடுக்கக்கூடியத்தில் முதன்மையாக இருக்கிறது இந்த ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீரு இத்தனை விசேஷம் என்னமோ போகிற போக்குள்ள நாம் ஜெபம் பண்ணிட்டு போயின்ட்டு இருக்கோம் இதோட மகிமை என்னன்னு தெரியாத படிக்கு இன்னைக்கு பதினெட்டாம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்தேன்னா இங்கே இருபத்தி அஞ்சு பேர் கார்த்தால் எட்டு மணிக்கு ஆரம்பித்தா மறுநாள் கார்த்தால் நாலு மணி பருந்தும் நான் ஸ்டாப்பாக ஜபம் பண்ணிகிட்டே இருப்பான் ஆயிரத்தி முந்நூற்றி இரு முப்பத்தி ஒரு தடவை இந்த ஜபம் நடக்கும் மகாருத்ரம்னு பேர் பதினாலாயிரத்தி சொச்சம் தடவை சொன்னால் அதிருத்ரம்னு பேர் அது பத்து நாள் பண்ணணும் அது இந்த மகாருத்ரமே சாதாரண நாளில் இப்படி ஜபம் பண்ண முடியாது நாங்கள் சிவராத்திரிங்கிறதுனால எல்லாருமே விரதம் இருக்கும் எல்லாருமே ராத்திரி முழிப்பு இருப்போம் சிவராத்திரிக்கு விசேஷமே கண் முழிப்பு தானே அந்த காலத்தில் எல்லாம் கூடாது சிலதெல்லாம் ஞாபகம் வந்தால் அதை தாண்டி போக முடியாது அந்த காலத்தில் இந்த கிராமங்களில் சுற்றி வந்த வாளுக்கு தெரியும் சிவராத்திரியை முன்னிட்டு இந்த நான்கு காட்சி காமிக்கப்படும் சினிமா போஸ்ட் ஓட்டிருப்பான் எதுக்கு எதுன்னே விவசாயம் கிடையாது அப்படி ஒரு காலம் இருந்தது சிவராத்திரியை முன்னிட்டு ராத்திரி நாலு காட்சிகள் அப்படின்னு போட்டிருப்பான் சினிமா கொட்டாயில் டெண்டு கொட்டாயில் அதுக்கு அப்படிலாம் கண்முழிச்சதுனால அது சிவராத்திரி ஆகிடாது அவன் ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு அவன் போட்டான்னு வச்சுக்கோங்க கண்மொழிச்சா அங்காங்கி பாவம்னு இருக்குது எதுக்காக எதை செய்கிறோம்னு இருக்கணும் பண்ணி கிடக்கிறது ஏகாதசின்னா எதுக்காக சினிமா பார்க்கறதுக்கா ஊர் சுத்துறதுக்கா உடம்பு கட்டுப்பாடுக்குள்ளே வந்து உப்ப சமீபே உபவாசங்கிறதுக்கே பகவானுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு அர்த்தம் மனசை பகவானுக்கு பக்கத்தில் வச்சுருக்கணும் திமு திமுன்னு சாப்பிட்டா தூக்கம் தான் வரும் பகவானோட நினைவு வராது உடம்பை சொன்னதை கேட்காது அதுக்காக பண்ணி கிடக்கணும்னு இருக்கே தவிர நீ வேறு எதையோ நினைக்கிறதுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அது மாதிரி ராத்திரி பூரா சினிமா பார்க்குறதுக்கு நீ சிவராத்திரி விரதமே இருக்க வேண்டாம் ராத்திரி முள் ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி இல்லை புராணத்தில் அப்படி இல்லை எனக்கேன பிரகார ஸ்காந்தாதி புராணங்கள்னு சொல்லும்போது போது எனக்கேன பிரகாரேன சிவராத்திரின்னு தெரியாத படிக்கு நீ கண்மூழிச்சிருந்து அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினாலும் பகவான் கிருப பண்ணுறான்ங்கிறான் ஒரு எப்படின்னா ஒரு குழந்த அழா அழுதாக அம்மா பால் கொடுக்க போகிறான் அழாம இருந்தாலும் பால் கொடுக்க போகிறாள் அந்த காலம் வந்ததுன்னா அழுதுன்னா அழுது என்ன அது அழுது ஒரு காரணத்தை வச்சுன்னு பால் கொடுத்துட்றாளோ பால் கொடுக்கறதுங்கிறது அவளோட கருணை அது மாதிரி பகவான் நம்மளை உத்தாரணம் பண்ணணுங்கிறது அவனோட கருணை அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதான்னு பார்க்கறான் பகவான் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இவனை கரையேற்ற முடியாதா அப்படின்னு அதனால் எப்படி விரதம் இருந்தாலும் மோட்சம் உண்டுனாலும் நாம் அப்படி இருக்கக்கூடாது பகவத் ஸ்மரணையோடு தான் இருக்கணும் சாதாரண நாட்கள்ல இப்படி ஜபம் பண்ண முடியாது ஒரு நாளில் மகாருத்ரம் பண்ணுறதா இருந்தால் நூறு பேரை நீங்கள் வச்சுக்கணும் கண்டினியூவாக ஜபம் ஒரு நாள் முழுக்க ருத்ர சப்தமாகவே இருக்கும் இந்த இடம் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா அதை ஆரம்பித்து சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் மன்னினத்திலேருந்து ஆஸ்திக சமாஜம் ஆஸ்திக சமாஜமாகவே ஆயிடுது பாமாவை கேட்டால் சொல்லுவார் ஒரே ஆச்சாரியால் வந்து தங்கி வாழ்லாம் பெரியவாள்லாம் வந்து தங்கி எப்போ பாரு சத் சங்கத்தோட சாத்துர் மாசிய விரதம் வந்து பிறகு ஆச்சாரியால் இருந்த இதெல்லாம் தான் அது ஒரு தடவை சாத்துர் மாசிய விரதம் வந்து இருந்தால் ஒரு தடவை சிவராத்திரி ஆச்சாரியால் ஆரம்பித்தது தான் இந்த நான் வந்து அயோத்தியா மண்டபத்தில் தான் பண்ணியிருந்தேன் ஆச்சாரியால் தான் முத முதல்ல இந்த இடத்துல சிவராத்திரி பூஜை பண்ணினது அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து தான் நாம் இந்த இடத்துல வந்து பண்ண ஆரம்பித்தது இது மாதிரி அத்தனை விசேஷம் இந்த இடத்துக்கு அதுக்காக சொல்ல வரேன் அப்போ இடத்துல மகா சிவராத்திரி ஏகதின மகாருத்ரம் ராத்திரி நாலு கால அபிஷேகம் தேவார பஜனைகள் இவைகளோட பதினெட்டாம் தேதி பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு ருத்ரஹோமம் வசோர்தாரா ஹோமம் அப்படின்னு நடக்க போகிறது அந்த ஃபார்ம்லெட்டு வச்சுருக்கோம் எல்லாருமே அதில் எடுத்துகிட்டு பூர்ணமாக அதில் பங்கு கொள்ளணும் ஏன்னா நம்மளுடைய வைதிக தர்மங்கள் வைதிக மதம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபண்டு ஒரு ட்ரஸ்ட்டு இந்த மற்ற மத நான் தான் கவனிப்பேனா இப்போ இப்போ ஒருத்தர் எங்கிட்ட பேசினா நான் மாமாட்ட பேசல கவர்மெண்ட்டில் ஒரு ஆக்ட் உண்டு என்ன ஆக்ட்டுன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதில் ரெண்டு ப்ரஸன்ட்டு சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கொடுக்கணும்னு அப்படின்னு ஒரு ஆக்டு உண்டு நீங்கள் அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் பணம் கொடுப்பாருன்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா என்ன சோஷியல் ஆக்டிவிட்டின்னு அவா சொல்கிற அந்த அந்த சிஸ்டம் இருக்குது பாருங்கவா அது அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது சில பேர் என்ன பண்ணுறா நல்ல காரியம் பண்ணணுங்கிறதுக்காக சில பொய்யே சொல்ல வேண்டியிருக்கு கொடி ஏற்றுறா மாதிரி பசங்களோடு இருக்கிற மாதிரி புத்தகம் கொடுக்குறா மாதிரி அன்னதானம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்கம் டாக்ஸுக்கு இணைச்சா தான் அதை ஒத்துப்பாத ஆனால் நமக்கு அந்த விளையாட் அதுக்காக கூட பொய் சொல்லணுங்கிறது நமக்கு அந்த எண்ணம் கிடையாது நானே சொல்லிவிட்டேனா எய்டிஜி வேணும்னா ரிலீஜியஸ்க்கு கிடையாது நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணால் எய்டிஜி கொடுப்பான்னால் அப்படி வேண்டான்னு ஏன்னா அப்படி ஒரு பொய் சொல்லி ஏடிஜியே வேண்டாம் ஆனா இந்த ஆன்மீகத்துக்கும் நம்மளுடைய தேசத்தில் ஒரு காலத்தில் ஏடிஜி வரும் நம்ம பிரதமர் கொடுப்பார் இப்போ எல்லாமே அது மாறின்னு வர்றது எங்கள் படிப்பெல்லாம் உண்மையானதுக்கு சொல்றேன் உண்மையான தர்மங்களுக்கு நிச்சயமாக அங்கீகாரம் இருக்கும் ஆனால் அந்த தர்மங்கள் எப்படி இருக்குன்னா பக்தர்களுடைய ஒரு சப்போர்ட்ல தான் நடக்க வேண்டியிருக்கு சுதந்திரமாக பண்ற மாதிரி இல்லை அதனால யாருக்கு சக்தி இருக்கோ அத்தனை பேருமே இதில் கலந்துட்டு பகவானோட கிருப்பையை அடையணும் அங்கே என்ன சொல்லப்படுறது அப்படின்னா அந்த இடத்துல அக்னிங்கிற சப் அந்த ருத்ரங்கிற சப்தத்துக்கு யார் அக்னிஹி அப்படின்னு இருக்குது அக்னி சப்தமாக தான் இருக்கு அக்னியை தான் ருத்ரன்னு சொல்கிறாள் அப்படின்னு இருக்கிறதுனால இது பரமேஸ்வரனை எப்படி குதிக்கும் அப்படின்னா அந்த அங்கே போய்ட்டு திருப்பி ஏன்னா இது வியாக்கியானம் கதை இல்லை கொஞ்சம் உன்னிச்சு கேட்டால் தான் அந்த விஷயம் புரியும் திருப்பி பழைய விஷயத்துக்கு போகிறேன் பரமேஸ்வரனுக்கு ரெண்டு வடிவம்னு சொன்னேன்னோனோம் கோரமான வடிவம் சாந்தமான வடிவம் அப்படின்னு கோராண்யா சிவாண்யா அப்படின்னு அந்த கோரமான வடிவம் என்ன அப்படிங்கிறதுக்கு வேதமே ஒரு இடத்துல சொல்கிறது குஷ் சிருஷ்ணா சா நாஹுதிஷா அசனயா சிபாசா சா சேதிஷா மதிஷ ஏதாஸ்தே அக்னே ஹோராஸ்தனுவஹா அப்படிங்கிறது பெரும் பசி பெரும் பஞ்சம் பெரும் பட்னி பெரும் வெள்ளம் துர்பிக்ஷம் மழையே இல்லாம பூகம்பம் சுனாமி புயல் காத்து பெரும் ரோகம் ஒரு ஒரு கிளாஷ் வந்து அடிச்சிட்டு போகிறது பாருங்க ரோகம் இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் தான் கோரமான வடிவம் இப்படி தண்டிக்கிற தெய்வம் நமக்கு தேவையான ஒரு பெரிய அறிவாளி கேட்டான் இப்படி தண்டிக்கிற அரசாங்கம் நம்மக்கிட்ட தேவையான தூக்கி போட்டுட முடியுமா கவர்மெண்ட்டை தூக்கி போட்டு நீங்கள் வாசலில் போக முடியுமா போனால் அரைஞ்சு உங்கள் கழுத்தில் உள்ள சங்கிலியை பிடிக்கின் போடுவான் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் கட்டுப்பாடுன்னு பேர்லையாவது இருக்குது அதுவும் சில கவர்மெண்ட் வந்தால் அதுவும் இல்லாமல் பேர்றது கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கிறது தான் கட்டுப்பாடு பயந்து ஜனங்கள் ஒத்தரக்கு ஒத்தர கட்டுப்பாடோடு இருக்கும் நாம அப்படிங்கறதே தெய்வம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுக்கு கூட கட்டுப்பட மாட்டோம் நாம் ஏன் மற்றவர்களை தண்டிக்காம மனுஷனை தண்டிக்கிறதுனால் மற்ற ஜீவராசிகளுக்காக உலகத்துக்கு ஹிம்ச கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கு ஹிம்சை பண்றவன் மனுஷியன் தான் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க ஒன்று ஒன்றா சாப்பிட்றதுன்னா அதனுடைய சைக்கிளே அப்படிதான் கொசு தவளைக்கு உணவாக இருக்குது தவளை பாம்புக்கு உணவா இருக்கு பாம்பு பருந்துக்கு உணவாக இருக்குது இது சாப்பிட்றதா இருக்குது சாப்பிட்ற படுற படுறதாவும் இருக்குது கவனித்து பார்க்கணும் சாப்பிட்றதாவும் இருக்குது சாப்பிடப்படுவதாகவும் இருக்குது உலக சைக்கிளில் பார்த்தா சாப்பிட்றதா இருக்குது கொசுவை தவளை சாப்பிட்றது சாப்பிடப்படுவதா எங்கே இருக்குன்னா அதுதான் பாம்புக்கு உணவாக இருக்குது நாம நாம அப்படி இல்லை நாம அப்படி கிடையாது அது சைக்கிள் அதனுடைய சுதர்மம் அது நமக்கு அப்படி கிடையாது நாம தான் பிரத்யேகமாக உலகத்தை போய் ஹிம்சை பண்ணுறது அதை தட்டுறது அணையை கட்டுறது இதை உடைக்கிறது அதை உடைக்கிறது இயற்கையை நாசம் பண்ணுறது மரத்தை வெட்டுறது பூச்சி மருந்து தெளிக்கிறது அதுவும் புதுசு புதுசாக ஒரு காலத்தில் சாணியை போட்டு மூழ்குவா சாணி ஜீவராசிகளை கொல்லாது இப்போ எத்தனை விஷ பூமியை முழுக்க நாசம் பண்ணிட்டோமே நாம் நாசம் பண்ணிட்டோம் பூமியில் ஒரு இடத்துல விஷம் இல்லாத இடமே கிடையாது இந்த இந்த இயற்கையான செயற்கையான யூரியா டிஏபி உரமும் பூச்சி மருந்தையும் நிறுத்தினாலே ஆஸ்பத்திரியெல்லாம் இழுத்து மூடலாம் வியாதியே இருக்காது இத்தனை வியாதிக்கு காரணமே அந்த அங்கே தான் நீங்கள் விவசாயம் பண்ணுறத்தில் தான் அதை ஆரம்பிக்கிறது சாப்பிட்ற உணவே இதுவாக பெடுத்து விஷமாக போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லை அதுவும் இந்த கஞ்சி காவேரிலாம் இப்போ பார்த்தேனா காவேரி கரையிலெல்லாம் இப்போ தளம் குறைஞ்சி பெடுத்தால் ஒரு நிமிஷத்துக்கு பத்து லாரி போகிறது ஃபுல்லாக மணலை ஏற்றிண்டு நீங்கள் கும்பகோணத்துலேருந்து திருச்சி போகிற வழியில் பார்த்தேன்னா கல்யாண வழியாக போனேன்னா பத்து லாரி போகிறது கோர்ட்டு அனுமதி கொடுத்துருக்கா கொடுத்துருக்க இல்லையா அதெல்லாம் எதுவுமே தெரியல எல்லாேருக்கும் தெரியும் இப்போ போய் நீங்கள் நின்று பார்க்கலாம் திருவையார் போகிற இடத்துக்குள்ளே மூணு இடம் திருவையார்லேருந்து கல்யாணம் போகிறதுக்குள்ளே மூணு இடத்துல மணல் அடுற பாயிண்ட் இருக்குது இது கவர்மெண்ட் அனுமதி கொடுத்ததா கொடுக்காததா தெரியாது லாரி போயின்ண்டே இருக்குது இது அத்தனையும் எங்கே போகிறதுன்னா அங்கே பக்கத்தில் திருவையாறில் வீடு கட்டுறவங்க போக வீட்டுக்கு போகல எங்கேயோ ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு நாட்டுக்கு போகிறது இந்த மணலை நீங்கள் எடுத்துட்டேன்னா இது பாலார் இருக்கு ஒரு காலத்தில் இந்த மெட்ராஸில் இருந்த வாழ்க்கை தெரியும் கடையில் போட்டு பா பாலார் மணல் இங்கே கிடைக்கும் ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம் பாலாரை சர்வசுத்தி பண்ணிவிட்டோம் முடிஞ்சு போச்சு பயஸ்வினி அப்படின்னு சர்க்கராவர்த்தான்னு பாகவதத்தில் பிரதானமான நதியா இருக்கு பாலார் ஒரு காலத்தில் பாலார் முழுக்க அப்படி ஒரு செழிப்பான விவசாயம் நடந்த பிரதேசம் இது இன்னைக்கு சர்வநாசம் பண்ணிட்டோம் இப்படி ஒவ்வொரு நதியா நாசம் பண்றது முழுக்க மனுஷன்தானே மிருகம் இல்லையே அப்போ அதெல்லாம் பாவம் கிடையாதா இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டா ஒத்தனை மட்டும் இம்சை பண்ணினாலே அது பெரிய பாவம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுட்டா கோடிக்கணக்கான உயிரினங்கள் ஃபியூச்சர்ல வாழ முடியாதபடிக்கு நீங்க நாசம் பண்றாலே அதெல்லாம் பாவம் கிடையாதா அதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பரிகாரமே கிடையாது அதான் விஷயமே இதெல்லாம் பகவானுக்கு கோபம் வரும் கோபம் வந்தா என்ன பண்ணுவாருனால் அந்த கோபத்தினுடைய அடையாளம் தான் இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் இயற்கை சுஷ் சத்ரிஷ்ணா வேதம் சொல்றது அக்னே சேதி இதெல்லாம் அக்னியினுடைய கோரமான தனுக்கள் உடம்புகள் அப்படின்னு சொல்றது இந்த பரமேஸ்வரனுடைய கோபத்தை சாந்தப்படுத்தணும் எப்படி சாந்தப்படுத்த முடியும்னால் இந்த ருத்ரத்தை ஜபம் பண்ணினா கொஞ்சம் சாந்தி அடையும் புரிகிற மாதிரி சொல்றேன் இந்த திருவான்மியூர்ல இந்த சுனாமின்னு ஒன்று வந்தது பற்றியல அது ஒரு தடவை தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தது நம்ம அது வந்த உடனே திருவான்மியூரில் பாபா வந்து அதிருத்திரம் பண்ணார் ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம் யாருக்காவது சத்தியசாய் பாபா வந்து அதிருத்திரம் பண்ணார் சத்தியசாய் பாபா வந்து நடுநிலையாக உள்ளவர் பொதுவாக பரம பக்தர் அவர் எல்லா மதத்துக்காரர்களும் அவர்கிட்ட போவார்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இல்லாதபடிக்கு அது ஒரு அவர் ஜனங்களுக்கு ஒரு நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே வச்சிருந்தார் ஆன்மீகத்துக்குள்ள ஜனங்களை வச்சுக்கிறதுக்கு அதுல விசேஷம் என்னென்னா இந்த சுனாமின்னு வந்த உடனே அவர் பண்ணினது அதிருத்ரம் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க சத்தியசாயி ஆசிரமத்தில் நித்திய பூஜைகள் ஆக்டிவிட்டிகள் ஸ்தோத்திரங்கள் இப்படி இருக்குமே தவிர இது மாதிரி அதிருத்ரம் மகாருத்ரங்கள்லாம் அங்கே கிடையாது இந்த பிரத்யேகமாக வந்து ஏன் பண்ணினார்னால் அதுதான் அதுக்கு பரிகாரமே அதுதான் அதுக்கு பரிகாரம் பரமாச்சாரியாலோ ஸ்ருங்கேரி ஆச்சாரியாலோ காஞ்சி ஆச்சாரியாலோ இது மாதிரி உலகத்தில் பூகம்பமோ இத்தியாதி காரியங்களோ ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா ருத்ரஜபந்தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ருத்ரஜபம் பண்ணினா என்ன அஸ்மின் கிராமே அநாதுரம் பின்னாடி வரப்போகிறது ஆத்துரம்னா வியாதின்னு அர்த்தம் அநாதுரம்னா வியாதி இன்மைன்னு அர்த்தம் நீங்கள் வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் தனித்தனியாக பண்ண வேண்டாம் இந்த ருத்ரத ஜபம் மண்ணுன்னு வந்தாலே போதும் ருத்ரத்தை பண்ணின்னு வந்தாலே சர்வவியாதி பிரசமணி இது அதுக்காக தான் நான் இப்போ இந்த பிப்ரவரி இருபத்தி அஞ்சுலேருந்து ருத்ர கிளாஸ்ன்னு ஆரம்பிக்கிறேன் ஆனால் எல்லோரும் கற்றுக்கணும் அதில் மூணு செக்ஷனாக நடக்க போகிறது மூணு செக்ஷன்னா பத்து பத்து கிளாஸாக நடக்கும் அது ருத்ரன் சமக்கம்னு ஓரளவாவது நாம் நித்தியப்படி அது சொல்லி சௌக்கியமாக இருக்கணும்னு நினச்சா மட்டும் போதுமா இந்த சௌக்கியத்துக்குள்ள காரியம் என்ன பத்து நிமிஷம் ஆகுமா ருத்ர ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ருத்ரன் சொல்லி சமக்கம் சொல்லி புருஷ சுக்தன் சொல்லி ஒரு அஞ்சு நிமிடம் சந்தியானம் பண்ணினா நமக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க நாம் பண்ணுறது எல்லாருக்கும் சேர்த்து இதில் ஒரு விசேஷம் என்னென்னா இந்து மதத்தில் மட்டும் இந்த எனக்குன்னு ஒரு காரியமே கிடையாது இந்த சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் என்ன நினச்சின்னு இருக்கா பாக்கி எல்லாருமே இந்த இந்த இந்து மதத்தினுடைய வாழ்க்கையே நாலு பேர் யாரு வேதியன் வேந்தன் வாணிபன் வெள்ளாளன் வேளாளன்னு இந்த நாலு பேருடைய வாழ்க்கையே பொது வாழ்க்கை தான் வேதியர்களும் உலக நன்மைக்காக வாழ்கிறவர்கள் வேந்தியர் வே வேந்தர்களும் உலக நன்மைக்காக வாழ்பவர்கள் வாணிபர்கள்ங்கிற செட்டியார்களும் உலக நன்மை அங்கே இருக்கிற சாமான இங்கே நீ வியாபாரங்கிறது வேற விஷயம் அங்கே இருக்கிற சாமான் இங்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுறது அவர் தானே இன்னைக்கு போட்ட கிராமத்தில் உட்காந்துன்றா ஒன்றுமே கிடைக்காது இன்றைக்கி எந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது ஏன் பண்ணுறார்கள் அவர்கள் தானே உழைப்பாளிகள் தானே அவர்களால் தானே நமக்கு கிடைக்கிறது அது ஒரு பொது தொண்டு தான் அதில் அவர்களுக்கு லாபம் வந்தாலும் இது ஒரு பொது தொண்டு தான் எல்லாத்துக்கும் மேலே பெரிய பொது தொண்டு விவசாயங்கிறது விவசாயிகள் மட்டும் விவசாயம் பண்ணலைன்னா சாப்பிட முடியுமா அன்னிக்கு ஒரு ஒரு வேலை சாப்பாடு எது எது வேணாலும் இல்லாமல் இருந்து விடலாம் கொரோனா வந்தபோது என்ன ஒரு அழகான ஒரு சட்டம் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது அக்ரிகல்ச்சரை தவிர எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது எந்த கம்பெனியும் கிடையாது எல்லாத்தையும் இழுத்தும் கூடணும்ட்டா புரியறதா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரை இழுத்தும் கூடுன்னா கொரோனாவே வர வேண்டாம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்ப வேண்டியதுதான் அது இல்லாமல் இருக்க முடியுமா அப்ப எப்பேற்பட்ட ஒரு தொழில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிறார் வள்ளுவர் இப்ப நாலு பேருடைய வாழ்க்கையுமே அது மாதிரி தான் இப்போ பிராமணர்களுடைய வாழ்க்கை என்னன்னா இந்த ஜபங்கள் பண்றமே இந்த ஜபங்கள் எல்லாமே பண்றவனுக்கு பலனே கிடையாது தியோயோன ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பிராமணனுடைய அடிப்படை அடையாளம் காயத்ரி ஜபம் மூணு கால சந்தியாவதனும் காயத்ரி ஜபம் இந்த காயத்ரிங்கிற மந்திரம் இருக்கு இதை ஜபமனினாதான் அவன் பிராமணன் காயத்ரி சாரமா மாத்ரோபி பிராமணத்துவம் சித்திக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அவன் ஆவது அவன் ஜபம்றான் பண்றவனா இருந்தாதான் அவன் பிராமணன் இல்லைன்னா பிராமணன் கிடையாதுங்கிறது அந்த காயத்ரி ஜபத்துல எங்களுடைய புத்தியை தூண்டட்டம்னு வார்த்தை நகா தியகா பிரச்சோதையாது அப்படின்னு நகா மமதியகா பிரச்சோதையாதுன்னு கிடையாது என்னோட புத்தியை தூண்டட்டம் அப்படின்னு கிடையாது எங்களுடைய புத்தியை எங்களுடைய என்ன யார் என் பொண்டாட்டியா என் குழந்தையா என் பேரனா பேத்தியா இல்லை காயத்ரி ஜெபம் பண்ணாத அப்ராமனா காயத்ரி ஜெபம் பண்ணாத ஸ்திரீக்கள் எல்லாருக்கும் சேர்த்து வச்சு அது எப்படி சார் எனக்கு ஏன் நீ ஜபம் ஒரு பஸ்ஸில் பத்து ஐம்பது பாசஞ்சரை வச்சு ஒரு டிரைவர் ஓட்டுற மாதிரி அது டிரைவர் மட்டும்தானே ஓட்டணும் நாங்கள் ஐம்பது பேரும் சேர்ந்து ஓட்டுறோம்னு ஆரம்பிச்சா அங்க சிஸ்டம் டிரைவர் ஓட்டணும்ங்கிறது யாரோ ஒத்தர் டிரைவர்னா என்ன யாரோ ஒத்தர் தான் அதை ஓட்ட முடியும் அப்போ தான் ஐம்பது பேர் நிம்மதியாக உட்காந்துன்னு போக முடியும் அவன் கண் முழிச்சு ஓட்டினாதான் இவன் ஐம்பது திரும்பி பார்த்தா ஐம்பது பேரும் தூங்குறாளே நானும் அஞ்சு நிமிஷம் தூங்குறேன்னு நினைச்சாருனா டிரைவர் மறுநாளைக்கு பேப்பரில் வரும் பஸ்ஸு புளிய மரத்தில் முத்தம் கொடுத்ததுன்னு போடுவோம் அந்த காலத்தில் பஸ்ஸு புளிய மரத்தில் முத்தமிட்டது அப்படின்னு எல்லாம் துஷ்பிரச்சாரமாக எத்தனையோ பேசப்பட்டிருக்கு அதெல்லாம் விட்டுருங்க இப்போ நான் சொல்ல வர விஷயம் இது எல்லாமே லோகக்ஷேமார்த்தமாக உள்ளது இந்த ருத்ர ஜபம்ங்கிறது பிராமணர்கள் நித்தியப்படி பண்ணணும் தான் லோகம் சாந்தமாகும் பெரிய துர்பாதைய உத் உற்பத்தங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்படாது அந்த உத்பாதங்களுடைய வடிவங்களை சாந்தி பண்ணக்கூடியது தான் ருத்ர ஜபத்தினுடைய பெருமை எச்சதருத்ரீயன் ஜுகோதி எய்வாசிய கோரா தனு தாந்தேன சமயதி கோரமான அந்த வடிவம் இருக்கே இந்த ருத்ரத்தை நீங்கள் சதருத்ரீயம் அப்படிங்கிறத நீங்கள் ஜபம் பண்ணினாலோ ஹோமம் பண்ணினாலோ அந்த கோரமான வடிவம் சாந்தமாயிடும் அதன் பிறகு சாந்தஸ்வரூப்பியா இருக்கக்கூடிய அந்த பகவான்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்ற மந்திரம்தான் சமகங்கிறது அந்த வசோர்தாராங்கிற ஹோமத்தினால சிவமான தனுவானது பிரீத்தியானதுங்கிற பரியந்தம் இன்றைய தினம் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சி விஹீன ஜந்தோஹோ वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिसुखप्रदाय कुष्ठादिसर्वोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय महादेव 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 महादेव, महादेव महादेव महा महादेव 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 <inappropriately sings 55> नम पार्वती पतए आंजनेयमूर्ति की जय